Biobotany Chapter 3 Vegetative Morphology. This is Unit 2 Plant Morphology and Taxonomy of Angiosperm. Morphology is study of external appearance. That is Vegetative Morphology is study of vegetative structures and its external appearance. We will talk about habit, plant habitat, lifespan, parts of a flowering plant, root system, shoot system, leaf varaikum nam indha chapter la paakapom. So nama munadiye sonna mari study of the external features of the organism adhukku perda undu morphology. So nama velila paathamna kannukku enna theriyudho adeyalla padichona dhaan undu external morphology. Idhula plant morphology na plants oda external structure padichona plant morphology, animals oda external structure padichona animal morphology. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டடி ஆஃப் லீஃப் ஷேப் சைஸ் ஸ்ட்ரக்சர் பிளான்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் தான் வருது. பிளான்ட் மார்ஃபாலஜியை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம், வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்புறம் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யார் யாருன்னு, ரூட்டு ஷூட்டுஸ் இதெல்லாம் லீவ்ஸ் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணோம்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. சப்போஸ் ஃப்ளார் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃப்ரூட் சீட் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஆஃப் ஷேப் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் டு அண்டர்ஸ்டாண்ட் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி the following components are to be studied: habit, habitat, lifespan. இத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹேபிட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்பேன் இந்த மூணும் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி படிக்கிறதுக்கு பேசிக்கா இருக்கு. முதல்ல ஹேபிட், ஒரு பிளான்ட்டை பார்த்தா நாம இது மரம்னு சொல்லுவோம் இல்லைன்னா செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா புதர்னு சொல்லுவோம். So, whether it is a herb, shrub, tree, இதை பார்த்ததையும் நாம் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மரத்தை பார்த்ததையும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லை சம்டைம்ஸ் ட்வைனர் கொடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம அந்த பிளான்ட்டோட அப்பியரன்ஸை பார்த்ததையும் அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அதுதான் ஹேபிட்டட். ஹர்ப் ஷ்ரப் கிளைம்பர் ட்ரீஸ் நாலு இருக்கு. சரி, இதில் ஹர்பில் யார் யார் வர்றாங்கன்னா ஆனுவல்ஸ் பைனியல்ஸ் பெரனியல்ஸ் இவங்கெல்லாம் வர்றாங்க. இதில் ஜியோஃபைட்ஸ் வருது பெரனியல்ஸில். சரி, ஒன் இயர் ஆர் ஒன் சீசன் இருக்கக்கூடியதெல்லாம் ஆனுவல், டூ இயர் ஆர் டூ சீசன் இருக்கிறதெல்லாம் பைனியல், மெனி இயர்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் பெரனியல்ஸ். கிளைம்பர்ஸுக்கு வருவோம், இது இன்னொரு பிளான்ட்டு மேலே சுற்றிக்கிட்டு வளரும் யூஷுவலாக. சின்ஸ் இட்ஸ் ஸ்டெம் இஸ் ஸோ சாஃப்ட் இட் கெனாட் சப்போர்ட் செல்ஃப், அதனால் இன்னொரு சப்போர்ட் அது நீட் பண்ணும். அது மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் கிளைம்பர்ஸ்னு சொல்லலாம். ஆனுவல் ஆர் பெரனியல் இதில், ஹெர்பேசியஸ் ஆர் உட்டி, லயானா அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பெரிய மரம் மாதிரி கிளைம்பர்ஸ், கடைசியாக ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரங்க்கு ட்ரீ ட்ரங்க் பெரிய மரம் இருக்கிற ட்ரீஸு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஹர்ப் அப்படின்னா இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ஃபில்லாந்த சமாரஸ் கீழா நெல்லி செடி. நீங்கள் பிக்சரில் கீழா நெல்லி செடி தான் பார்க்குறீங்க இந்த பிக்சரில். இது ஹர்புக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஹர்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிளியோம் விஸ்கோஸா கொடுத்துருக்கு. இதுவும் பாருங்க, நாவாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை. இந்த நாவாலைங்கிற செடி காமனாக கடலை காட்டுக்குள்ளாரையெல்லாம் களை செடியாக முளைச்சிருக்கும். நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிளான்ட் இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட். இதில் கிட்டத்தட்ட மெயின் ஸ்டெம்மும் மெயின் ஸ்டெம் அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரே ஹைட்டில் வந்திருக்கும்.
ஸோ பார்க்கறதுக்கு ஒரு மினி ட்ரீ, இட் அப்பியர்ஸ் லைக் அ மினி ட்ரீ. அதனால் இதுக்கு வந்து ஷ்ரப் அப்படின்னு பேர், ஹைபிஸ்கஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து லயானா. லயானா அப்படின்றது வந்து கொடி, சரியா? கொடினா என்ன மாதிரி கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரம் மரம் மாதிரியே தெரியுது இந்த கொடி. இது வந்து ட்வைன்ஸ் அரவுண்ட் த சப்போர்ட், பட் இட் ட்வைன்ஸ் அரவுண்ட் அ பிக்கர் சப்போர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வென்டிலாகோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பார்க்குறது வென்டிலாகோ. இன்னொரு எக்ஸாம்பிள் என்டாடா, இதுவும் லயானால தான் வருது. ட்ரங்க், நல்ல பெரிய மரம் இருக்கக்கூடிய ட்ரீயை வந்து நம்ம ட்ரங்க்னு சொல்கிறோம், மேங்கோ. காடக்ஸ், இது வந்து கோகனட். இது வந்து அன்பிரான்ச்சில் அப்படி நேராக வளர்ந்துகிட்டே போகும், இது பிரான்ச்சாக வளர்ந்துகிட்டே போகும். ஸோ இது வந்து காடக்ஸ் மேங்கோ. ட்ரங்க் மேங்கோ, காடக்ஸ் கோகனட். பிளான்ட்டோட ஹேபிட் இவ்வளோ நேரம் பார்க்கும், நீ அடுத்தது ஹேபிட்டட் பார்க்க போகிறோம். ஒரு பிளான்ட் எந்த இடத்துல வளருது? வேர் இட் க்ரோஸ். நல்ல சாய் இல்லையா, இல்லை காஞ்சு போன பாலைவனத்துலையா, ஃபாரஸ்ட்லையா, இப்படியெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் ஹேபிட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட், இதில் மிசோஃபைட்ஸ், ஜெரோஃபைட்ஸ், சாமோஃபைட்ஸ், லித்தோஃபைட்ஸ் அப்படின்னு நல்லா பிரிச்சிருக்கோம். டெரஸ்ட்ரியல்லாம் லேண்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ், தண்ணியில் வளர்றதெல்லாம் அக்வாட்டிக்னு பிரிச்சாச்சு. இந்த லேண்டில் வளர்கிற பிளான்ட்டில் மீசோஃபைட்ஸ், ஒரு மீடியமான வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரியான இடத்துல வளர்றது தான் மீசோஃபைட்ஸ். வேப்ப மரத்தை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, அசாடிராக்டா இண்டிகா, தட் இஸ் அ எக்ஸாம்பிள் கிவன் ஃபார் இட். எந்த இடத்துல பார்த்தாலும் இருக்கும் அசாடிராக்டா இண்டிகா. ஜீரோஃபைட்ஸ், நல்ல ட்ரை ஹேபிட்டட், சஹாரா மாதிரி பாலைவனத்தில் வளரும், இதுக்கு பேர் வந்து ஜீரோஃபைட்ஸ். ஒப்பன்ஷியா, இஃபோர்பியா, அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். சப்பாத்தி கல்லி, திருகு கல்லி. சாமோஃபைட்ஸ், மணலில் வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு பேர் சாமோஃபைட்ஸ். ஐபாமியா, பெஸ்காப்ரே, ஸ்பைனிஃபிக்ஸ், லிட்டோராலிஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். லித்தோஃபைட்ஸ், க்ரோயிங் ஆன் ராக், மெனி ஆல்கே அண்ட் லைக்கன்ஸ் அண்ட் ஃபிக்கஸ், இதெல்லாம் வந்து ராக் மேலே வளரும். இப்போ அக்வாட்டிக் ஹேபிட்டட் பார்க்குறோம். அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ஃப்ரீயாக தனி மேலே மிதங்கிக்கிட்டு வளரக்கூடிய பிளான்ட்ஸை ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னு சொல்கிறோம். ஐகார்னியா, ட்ராப்பா, பிஸ்டியா, லெம்னா, இதெல்லாம் இதில் வருது. சப்மர்ஜுடு, தனிக்குள்ளார மூழ்கி உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் சப்மர்ஜுன்னு சொல்கிறோம். ஹைட்ரில்லா, வேலிஸ் நாரிஸ் எல்லாம் இதில் வருது. எமர்ஜென்ட், பாதி தனிக்குள்ளார பாதி மேலே கரையோரத்தில் இருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சில சமயங்களில் மழை பெஞ்சதுன்னா தனி கொஞ்சம் எக்ஸஸாக வரும்போது பாதி மூழ்கிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் தான் எமர்ஜென்ட். லிம்னோஃபைட்டான், டைஃபா, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ளோட்டிங் லீவ்டு, இது வந்து உள்ள தனிக்குள்ளார கூட வேரில் வேர் இருக்கலாம் சாயிலில் கூட, ஆனால் மேலே வந்து மதங்கும், அதுதான் ஃப்ளோட்டிங் லீவ்டு. நீலம்பூ, நிம்ஃபேயா, தாமரா, அல்லியெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். மேங்க்ரூவ்ஸ், மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஹேபிட்டே. இந்த மாதிரி கடல் தண்ணி லேண்டுக்குள்ளார இப்படி வந்திருக்கும், இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ஒரு 3 feet, 4 feet, 5 feet அளவுக்கு தண்ணி உள்ளே இருக்கும். இங்கே நிறைய ட்ரீஸ் எல்லாம் வளரும். இங்கே கடல் தண்ணிங்கிறதுனால சால்ட் வாட்டர் இருக்கும். இந்த சால்ட் வாட்டரில் வளர்கிற ட்ரீஸை தான் நம்ம மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அபிசீனியா, ரைசோஃபோரா, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள்.
பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்பேன், எவ்வளவு நாளைக்கு இது வாழுது அப்படின்றத வச்சுக்கிட்டு இதை ஒரு மூணு பேசிக் டைப்பா பிரிக்கிறோம். ஆனுவல் த்ரியோஃபைட்ஸ் ஆர் எஃபீமீரல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இதுல வந்து ஒரு சீசன் இல்லைன்னா ஒரு ஒரு இயருக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா இது ஆனுவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பைனியல் டூ சீசன்ஸ் இல்லைன்னா டூ இயர்ஸுக்கு வளர்ந்துச்சுன்னா அதை பைனியல்னு சொல்றோம். பெரனியல் இது வந்து பல வருஷத்துக்கு இருக்கு, இதை வந்து பெரனியல் அப்படின்னு சொல்றோம். எ பிளான் க்ரோஸ் ஃபார் மெனி இயர்ஸ் தட் ஃபிளார்ஸ் அண்ட் செட் ஃப்ரூட்ஸ் ஃபார் செவரல் சீசன்ஸ் ஜூரிங் த லைஃப் ஸ்பேன். வென் தே பியர் ஃப்ரூட்ஸ் தே எவ்ரி இயர் தே ஆர் கால்டு பாலிகார்பிக். ஒவ்வொரு வருஷமும் வந்து அது பூத்து காய் கனியெல்லாம் கொடுக்குது, ஒவ்வொரு வருஷத்துலேயும் பாலிகார்பிக். இப்போ மூங்கில் அதே மாதிரி பனானா மாதிரி ட்ரீஸ்லாம் அப்படி இல்லை, பல வருஷத்துக்கு இருக்கான ஒரே ஒரு தடவை தான் பூத்து காய் காய்க்கும். ஸோ இதை வந்து மானோகார்பிக் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ பெரனிலே பாலிகார்பிக் மானோகார்பிக்னு ரெண்டு டைப் இருக்கு. மேங்கோ பொட்டேட்டோ, மேங்கோ அண்ட் சப்போட்டா ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிகார்பிக். பேம்பூ அகேவ் மியூசா டெயில் பாட் பிளாம் டெயில் பாட் பாம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பெரனியல். ஸோ இங்கே நம்ம ஆனுவல் பிளான்ட் பார்க்குறோம் வாட்டர் மெலன், பைனியல் பிளான்ட் பார்க்குறோம் ஆனியன். ஆனியன் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம கிளைமேட்டுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக ஆனுவலாக மாறிடுச்சு, அது ஏன் சார் ஒரே சீசன் தானே வளருது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ ஆனியன் க்ரோஸ் ஃபார் அ சீசன் இன் இந்தியா பட் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட் அது பைனியலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதேமாதிரி வாட்டர் மெலன், பாலிகார்பிக் எக்ஸாம்பிள் மேங்கோ பார்த்தோம், நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, அதே மாதிரி பேம்பூ பார்க்குறீங்க. பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளாரிங் பிளான்ட், ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் ரெண்டு மேஜர் பார்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வளரும்போது தரைக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ரூட் சிஸ்டம், தரைக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம். இப்படி நாம் ரெண்டு ப்ராடாக பிரிக்கிறோம். ஓகே, இந்த ரூட் சிஸ்டம் கன்செப்ட் ரூட் அண்ட் இட்ஸ் லேட்ரல் பிரான்சஸ், இந்த மாதிரி ரூட்ஸும் அதோட லேட்ரல் பிரான்சஸும் வருது ரூட் சிஸ்டத்தில். ஷூட் சிஸ்டம் ஹேஸ் ஸ்டெம் பிரான்சஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஷூட் சிஸ்டத்தில் லீவ்ஸ் வருது, பிரான்சஸ் வருது, ஸ்டெம் எல்லாம் வருது. ஒரு ட்ரூ பிளான்ட்டை பார்க்குறீங்களே, இப்போ ரூட் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே ஒரு நல்ல மெயின் ரூட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது, நல்ல ஆழமாக வளருது. பிரான்சஸ் எல்லாம் பாருங்கள், அதோடய க்ரோத்து கொஞ்சம் அதை விட குறைச்சலாக தான் இருக்குது. இது வந்து ப்ரைமரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர், இந்த இந்த ரூட்டுக்கு தான் ப்ரைமரி ரூட் அப்படின்னு பேர், மெயின் ரூட்டுக்கு. இதுக்கு பேர் செகண்டரி ரூட் அப்படின்னு பேர். அப்புறம் இன்னும் வந்து இதெல்லாம் டெர்ஷியரி ரூட் அப்படின்லாம் சொல்லி பேர் இருக்குது. ஓகே, டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ், அதுக்கு தான் இந்த ரூட் சிஸ்டம். சரி, ஜெனரலி நான் க்ரீன் இன் கலர், நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் பட்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் எக்ஸப்ஷன் யாருக்குன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ரூட்டேசிக்கு மட்டும்தான் அதுக்கு எக்ஸப்ஷன், மீது எல்லாத்துலேயும் நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் கிடையாது. ரூட்டில் ரூட் ஹேர்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், எப்பவுமே டுவோர்ட்ஸ் கிராவிட்டி வளரும். ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் பார்க்குறீங்க, ரூட் கேப் ரீஜியன் தான் பாருங்க, இந்த டெர்மினல் போர்ஷன் இதுதான் ரூட்டோட டிப், இதை கவர் பண்ணியிருக்கிற இந்த ரீஜியன் தான் ரூட் கேப். ஸோ இதோட வேலை என்னென்னா ப்ரொடெக்ட்ஸ் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இன் த ஆப்பெக்ஸ். இது இன் பேண்டனஸ் மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட் இங்கே பொறுத்த வரைக்கும். அடுத்து இன் பிஸ்டியா இன்ஸ்ட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பாக்கெட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ பிஸ்டியாவை பொறுத்த வரைக்கும் ரூட் பாக்கெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கொத்தா பாக்கெட்டாக இருக்கும், இது பிஸ்டியா இல்லை. பேண்டனஸில் மல்டிபிள் ரூட் கேப் இருக்கும், ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரூட் கேப். பேண்டனஸ் பார்க்குறீங்க, பிஸ்டியா பார்க்குறீங்க. ஒரு ரூட்டோட ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த டெர்மினல் ரீஜனை ஃபுல்லாக மெரிஸ்டமேட்டிக் ஜோனுன்னு சொல்லலாம்.
இந்த ரீஜன் தான் வந்து ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், இது ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன். மூணு ரீஜனை நம்ம பிரிச்சுக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரூட் கேப்புக்கு மேலே இருக்கும். இதில் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்டிவாக டிவைட் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் மெயின் க்ரோயிங், இட் இஸ் அ மெயின் க்ரோயிங் டிப் ஆஃப் த ரூட். அதனால தான் இதுக்கு பேர் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். இது வந்து இதோட ஃபங்க்ஷன் அதுதான். எலாங்கேஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா லைஸ் அபவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன். எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்கணும்னா செல்லெல்லாம் அப்படி நீளி நீளியாக நீண்டுகிட்டு இருக்கும், பார்த்தாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். The cells increase in length and cause enlargement of the root. So, this is the value. Zone of maturation. It lies above the zone of elongation. Mature differentiated cells. The cells differentiate into various tissues like epidermis, cortex and vascular bundles. It also produces root hairs which absorb water and minerals from the soil. Tap root system பார்க்குறீங்க, பக்கத்துலேயே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பார்க்குறீங்க. டேப் ரூட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் ரூட் கண்டினியூஸாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. பிரான்ச்சஸ், ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு, இது செகண்ட் பிரான்ச்சு, இது தேர்ட் பிரான்ச்சு, இப்படி அதில் கிரேடேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்தில் அப்படி இல்லை, ஒரு மெயின் ரூட் வளர்ந்துச்சு, அப்புறம் அது சீசஸ் இட்ஸ் க்ரோத், க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு, அப்புறம் ஸ்டெம்மோட பேஸிலிருந்து நிறைய ரூட்ஸ் அரைஸ் ஆச்சு. இது எல்லாமே ஒரே கொத்தா, ஒரே டஃப்டா, லுக்ஸ் லைக் ஃபைபர்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு பேர். அட்வென்டிசியஸ் ரூட்ன்றது பிளான்ட்டோட எந்த பார்ட்டில் இருந்தால் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம், ஆனால் ரேடிக்கல் இருந்து ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் சரி. ரேடிக்கல் இருந்து ஃபார்ம் ஆகாமல் எங்கேருந்து ஃபார்ம் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து அட்வென்டிசியஸ் ரூட் தான். அப்போ ஃபைப்ரஸ் ரூட்டும் கம்ஸ் அண்டர் அட்வென்டிசியஸ் ரூட் தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை நம்ம தனி கேட்டகரியை வச்சுட்டோம். ஏன்னா மோனோகாட் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபைப்ரஸ் ரூட்டு தான் இருக்குது. இதோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதனால இதை தனி கேட்டகரியை வச்சுட்டோம். அட்வென்டிசியஸ் ரூட்ஸ் வந்து இட் இஸ் சீன் இன் சம் பிளான்ஸ். டேப் ரூட் சிஸ்டம் தான் பார்க்குறீங்க. ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ஒரு சீடு எடுத்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீடில் பேபி பிளான்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த பேபி பிளான்ட்டோட மிடில் ரெண்டு காட்லிடன் அட்டாச் ஆகிருக்கும். காட்லிடனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த போர்ஷன் தான் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் சார் ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம்? இட் க்ரோஸ் இன் டு ரூட், அதனால இது ரேடிக்கல். அப்போ மேலே இருக்கிற போர்ஷன் என்ன அப்படின்னா பிளிமியூல். ஏன்னா இட் க்ரோஸ் இன் டு ஸ்டெம், அதனால இதுக்கு பேர் பிளிமியூல் அப்படின்னு பேர். இன்னும் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு பார்ட்ஸை மெயினாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதில் ரேடிக்கல் இருந்து ஃபார்ம் ஆகிற மெயின் ரூட், அதனால இது வந்து பிரைமரி ரூட், டேப் ரூட். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறோம். இந்த டேப் ரூட் ப்ரொடியூசஸ் லேட்ரல் ரூட் ஃபர்தர் பிரான்சஸ் இன் டு ஃபைனல் ரூட்ஸ். இதெல்லாம் லேட்ரல் ரூட்ஸ், அதுலேருந்து இன்னும் பிரான்சஸ் வருது. இதுக்கெல்லாம் செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. அட்வென்டிசியஸ் ரூட், இப்போ நான் வரைஞ்ச படம் தான் இங்கே பிக்சராக கொடுத்துருக்கு. ரேடிக்கல் இருந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த ரேடிக்கலை தவிர வேற எங்காவது இருந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அட்வென்டிசியஸ் ரூட். இட் மே டெவலப் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம், நோட்ஸ் அண்ட் ஆர் இன்டர் நோட்ஸ். நிறைய எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. மான்ஸ்டீரா டெலிசியோசா, ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ், பைப்பர் நைக்ரம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ் பார்க்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்ஸ் த பிரைமரி ரூட் ஆஃப் சீட்லிங் இஸ் ஷார்ட் லிவ் அண்ட் த லேட்ரல் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி. தீஸ் ஆர் பஞ்ச் ஆஃப் த்ரெட் லைக் ரூட்ஸ் ஈக்குவல் இன் சைஸ் அண்ட் ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட்டை பற்றி நான் ஒரு ரெண்டு ஸ்லைடுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்கே பிரைமரி ரூட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஃபார்ம் ஆன மெயின் ரூட் அப்படியே ஒரு கொஞ்சம் வளர்ந்துதையும் ஸ்டாப்ஸ் இட்ஸ் க்ரோத். ஆஸ் எ ரிசல்ட் பேஸ்லேருந்து பாருங்கள் நிறைய ரூட் சிஸ்டம், ரூட்ஸ் அரைஸ் ஆகிருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நார் நாராக வந்திருக்கு, ஃபைபர்ஸாக. அதனால இதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஒரைஸாக சட்டைவா
எலூசின் கொராக்கேனா பெனிசிடம் அமெரிக்கானம் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது ஒரைசா சட்டைவா நெல். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட், ப்ரைமரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், ஹெல்ப் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபர்ம்லி இன் த சாயில். செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் சம் பிளான்ட்ஸ் ரூட் பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், தீஸ் ஆர் கால்டு செகண்டரி ஃபங்க்ஷன். என்ன அப்படி இந்த செகண்டரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ரூட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் மாடிஃபை ஆகிடும், என்ன ஃபங்க்ஷன் செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆகிடும். ஸோ பார்க்கலாமே, ஸ்டோரேஜ் ஒரு செகண்டரி ஃபங்க்ஷன், கோனிக்கல் ஃபியூசிஃபார்ம் நேபிஃபார்ம், பிரீத்திங் இன்னொரு ஃபங்க்ஷன். அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டத்தில் அதே மாதிரி ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட், வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம என்னென்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே. ஸ்டோரேஜில் கோனிக்கல் ரூட் பாருங்க, டேக்கஸ் கரோட்டா, ராஃப்னஸ் சட்டைவா, சட்டைவஸ், இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோர் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுனால அது அப்படியே பல்ஜ் ஆகி ஒரு ஷேப் அசியூம் பண்ணிக்குது. கோனிக்கல் ஷேப் அசியூம் பண்ணுறதுனால அதுக்கு பேர் கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இதுவே ஒரு மாதிரி ஃபியூசிஃபார்ம், அதாவது ரெண்டு சைட்லையும் டேப்பரிங், நடுவாண்ட பல்ஜுடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு பேர். இந்த ஒயிட் ரேடிஷ் பாருங்கள், இதில் வந்து ரெண்டு சைடும் டேப்பரிங்காக இருக்குது, நடுவாண்ட பல்ஜுடாக இருக்குது. நேபிஃபார்ம் மேலே நல்ல பல்ஜுடு, அப்புறம் அப்ரப்டாக அது டேப்பர் ஆகுது, ரொம்ப ஷார்ப்பாக டேப்பர் ஆகி முடியுது. இதுக்கு பேர் தான் வந்து நேபிஃபார்ம் அப்படின்னு பேர். பார்க்குறதுக்கு டாப் மாதிரி தெரியும். அப்புறம் பீட்டா வல்காரிஸ், பீட்ரூட் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ரூட்டு தான் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது அட்வான்டேஜஸில் ஸ்டோரேஜ் ரூட் மாடிஃபிகேஷன், இது பார்க்க போகிறோம். இந்த ஏரியா டியூபரஸ் ரூட் நல்ல கொத்தா இருக்கு, நிறையா ஐப்போமியா பட்டாட்டாஸ் ஸ்வீட் பொட்டாட்டோன்னு சொல்லுவாங்க. ஃபாசிகுலேட்டட் ரூட் டாலியா, இதுவும் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸ்வீட் பொட்டாட்டோ சில ஏரியாக்களில் கிடைக்குது, பார்த்துருக்கலாம். இது டாலியா, இப்படி மணிமணியா அங்கங்க பல்ஜ் ஆயிருக்கு. நாடியுலோஸ் ரூட் கர்க்குமா அமேடா, இது பீடட் ரூட். இந்த பிக்சர் ஒயிட்டிஸில் பார்க்குறீங்க, பீடட் ரூட், மணிமணியாக ரூட் சிஸ்டம் வந்து மணி மாறி மணி மாறி ஷேப்பில் மாறிக்குச்சு, இது பீடட் ரூட். ஆனுலேட்டட் ரூட், அப்படியே வரி வரியாக அந்த ரூட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிங் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது, அதனால் ஆனுலேட்டட் ரூட் அப்படின்னு பேர். சைக்கோட்ரியா எக்ஸாம்பிள். ஸோ நம்ம பார்த்தது வந்து ஸ்டோரேஜ் ரூட் மாடிஃபிகேஷன் ஃபார் அட்வான்டேஜஸ் ரூட் பார்த்துருக்கோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கான மாடிஃபிகேஷன் பார்க்குறோம். அதில் பேனியன் ட்ரீ ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய ரூட்ஸ் ஐ மீன் டவுன்வர்டு க்ரோயிங் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது, விழுதுன்னு சொல்லுவோம் தமிழில். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே தரையை டச் பண்ண உடனே இதெல்லாம் என்ன ஆகிடும், உள்ளே போய் ரூட்டாக மாறிடும். ஸோ இங்கே வந்து மேலே ஸ்டெம்மாக இருக்கும், கீழே ரூட்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இது ஒரு பில்லர் மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நமக்கு பில்டிங்குக்கு ப்ரொடெக்ஷன் தர மாதிரி இந்த பெரிய ட்ரீக்கு ப்ரொடெக்ஷன் தருது. ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட். அடுத்தது பேண்டனஸ், அதில் பார்க்குறீங்க இந்த மாதிரி சைடில் ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி வர்றது ஸ்டில்ட் ரூட். பைப்பர் பீட்டலில் கிளைம்பிங் ரூட்ஸ் பார்க்குறீங்க, இது பைப்பர் பீட்டல், இதில் கிளைம்பிங் ரூட்ஸ். பட்ரஸ் ரூட், இந்த மாதிரி வெளியில் வந்து அப்படியே ஒரு சவர் வச்ச மாதிரி வெளியில் வந்திருக்கு, டெரிகோட்டா அலாட்டா எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மெக்கானிக்கல் சப்போர்ட், ரூட் மாடிஃபிகேஷன் ஃபார் மெக்கானிக்கல் சப்போர்ட். அடுத்தது வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எபிஃபைட்டிக் ரூட் வாண்டாவில் பார்க்குறீங்க, ஃபோலியார் ரூட் பிரயோஃபலத்தில் பார்க்குறீங்க, ஹாசோரியல் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கஸ்கூட்டாவில் இருக்குது, அசிமிலேட்டரி ரூட்ஸ் ட்ராப்பா நேட்டன்ஸில் பார்க்குறீங்க,
அசிமிலேட்டரி ரூட்ஸ். இங்கே வந்து ரூட் வந்து இட் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஷூட் சிஸ்டம். பிளிமியூல் ஆஃப் த எம்பிரியோ ஆஃப் எ ஜெர்மினேட்டிங் சீட் க்ரோஸ் இன்டு ஸ்டெம். இதுதான் சீட், சீடோட அவுட்லைன் இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஒரு சீடை கட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இந்த மாதிரி எம்பிரியானிக் ஆக்சஸ் இருக்கும். இந்த எம்பிரியானிக் ஆக்சஸில் நமக்கு காட்லிடன்ஸ் தெரியும். இந்த இடத்துல காட்லிடன்ஸ் வருது. இப்போ காட்லிடனுக்கு மேலே இருக்கிற பார்ட், காட்லிடனுக்கு மேலே இருக்கிற பார்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். காட்லிடனுக்கு கீழே இருக்கிற பார்ட், ஓகே. காட்லிடனுக்கு மேலே இருக்கிற பார்ட் வந்து எபி காட்டைல், எபி ஓகே. காட்லிடனுக்கு கீழே இருக்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோ காட்டைல். ஸோ ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம், மேலே இருக்கிறது எபிகார்டைல், கீழே இருக்கிறது ஹைபோகார்டைல். இந்த டெர்மினல் போர்ஷன் தான் வி கால் இட் அஸ் பிளிமியூல். இந்த பிளிமியூல் தான் நமக்கு ஸ்டெம்மாக வளரும், ஸ்டெம் ஆர் ஷூட் சிஸ்டம். இந்த ஹைபோகார்டைலுக்கு கீழே டெர்மினல் போர்ஷன் தான் வந்து ராடிக்கல். இதுதான் ரூட்டாக, ரூட் சிஸ்டமாக நமக்கு வளரும். சரி, எபிகார்டைல் எலாங்கேட்ஸ் ஆஃப்டர் எம்பிரியோ க்ரோத் இன்டு ஆக்சிஸ் தட் பியர்ஸ் லீவ்ஸ் ஃப்ரம் இட்ஸ் டிப் விச் கண்டெயின் த ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் கால்ட் எபிக்கல் மெரிஸ்டம். இங்கே தான் வந்து நமக்கு எபிக்கல் மெரிஸ்டம் வரும். ஃபர்தர் செல் டிவிஷன்ஸ் அண்ட் க்ரோத் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் எ மாஸ் ஆஃப் டிஷ்யூ கால்ட் லீஃப் பிரைமார்டியம். ஸோ லீஃப் ஃபார்ம் ஆகிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பிரைமார்டியம் ஃபார்ம் ஆகும். அந்த பிரைமார்டியத்திலிருந்து நமக்கு ஃபுல் லீஃப் கிடைக்கும். த பாயிண்ட் ஃப்ரம் விச் லீஃப் அரைசஸ் இஸ் கால்ட் எஸ் நோடு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, எந்த பாயிண்டில் வந்து லீஃப் அரைஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நோடு அப்படின்னு பேர், நோடு. ஓகே, த ரீஜியன் பிட்வீன் த டூ அட்ஜஸ்டன்ட் நோடு இஸ் கால்ட் எஸ் இன்டர் நோடு. சப்போஸ் இது ஒரு நோடு, இது ஒரு நோடு அப்படின்னா இந்த கேப், இந்த ஃபஸ்ட்டு நோட் அண்ட் செகண்ட் நோட் இன் பிட்வீன் இருக்கிற இந்த ரீஜியனுக்கு பேர் தான் வந்து இன்டர் நோட் அப்படின்னு சொல்லி பேர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டெம், யூஸ்வலாக இதுதான் ஏரியல் போர்ஷன். ஸ்டெம் தான் வந்து ஏரியல் போர்ஷன், நிலத்துக்கு மேலே இருக்கிறதுனால இதை ஏரியல் போர்ஷன், காற்றுல இருக்கிற போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ்லி ஃபோட்டோகிராஃபி க்ரோஸ் டுவோர்ட்ஸ் த சன்லைட் எப்பவுமே. நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ப்ரெசன்ட், இதை பாருங்கள், இதுதான் நோடு. இந்த place where the leaf arises is called as node. In the rendu consecutive nodes ku edayil irukkira region da internode. Okay, the stem bears vegetative bud for vegetative growth of the plant and floral buds for reproduction and ends in a terminal bud. Cheri, so idhula rendu vidhamana bud form agala, the terminal portion la terminal bud form agum. அதே மாதிரி இந்த மாதிரி ஆக்சிஸில் ஆக்சிலரி பட் ஃபார்ம் ஆகும். சிலதெல்லாம் ஃப்ளவரை ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளோரல் பட். சாதாரண வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் பட். அப்படியெல்லாம் அதுக்கு நம்ம வேறு வேறு பேர்லாம் கொடுக்குறோம். யூஸ்வலாக யங் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும், ஏன்னா அதில் குளோரோஃபில்லாம் இருக்கிறதுனால. டியூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் க்ரோத் அப்போ அதில் ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துடும். Branches arise exogenously. இதுதான் ஸ்டெம்னு வச்சுக்கோமே, ஸ்டெம் போர்ஷனோட பிரான்ச் அரைஸ் ஆகுது. இங்கிருந்து அரைஸ் ஆகும்போது இப்படி அரைஸ் ஆகுது. இதில் இன்னொரு படம் நான் வரைகிறேன், அப்போதான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அரைசஸ் ஃப்ரம் இன்னர் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ். இது எண்டோஜினஸ் ஆரிஜின், இது அரைசஸ் ஃப்ரம் அவுட்டர் மோஸ்ட் லேயர்.
அதனால இது எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின். இங்க வந்து எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின். சரி, சம்டைம்ஸ் ஸ்டெம் பிஎஸ் மல்டி செல்லுலார் ஹேர். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல ஹேர்ஸ் இருக்கும், அந்த ஹேர்ஸ் மல்டி செல்லுலாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டெம்ல இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் பிஎஸ் லீவ்ஸ் ஃபிளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபிளார்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாங்கி அதை எக்ஸ்போஸ் டு ஏர் சன்லைட், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ட்ரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ், அதுக்கும் யூஸ் ஆகுது. ட்ரான்ஸ்போர்ட் ஃபுட் ப்ரிப்பேர்டு பை லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி, மேலே லீவ்ஸில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டை கீழே மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புறதும் ஸ்டெம் தான். செகண்டரி ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இந்த செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஸ்டெம்மும் செய்யாது, சில ஸ்டெம் செய்யும், அதனால தான் அது செகண்டரி ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணலாம். உதாரணமாக சோலானம் டியூபரோசம், இது வந்து பொட்டேட்டோ உங்களுக்கு தெரியும். இதில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்டெம் பிகம்ஸ் பல்ஜ் ஸ்வெல்லன், வி கால் இட் அ டியூபர். சரி, கொலாகேசியா, ஜிஞ்சிபர் அஃபிசினல், இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். அடுத்து பெரனேஷன் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு ஜிஞ்சிபர் அஃபிசினல், கர்க்குமா லாங்கா, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பெரனேஷன் இது வந்து ரீப்ரொடக்ஷன், ஆர்கன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து ஸ்டெம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டலி க்ரோயிங் ஸ்டெம். இந்த ஹரிசாண்டலி க்ரோயிங் ஸ்டெம் வந்து பிஎஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ், இதோட அந்த டெர்மினல் பட் வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த டெர்மினல் பட் ஒரு லீஃபை ஃபார்ம் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் த பிளான்ட். இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது பட் வந்து ரெண்டாவது நோடு வந்து இன்னொரு பட்டை ஃபார்ம் பண்ணுவோம், இதுலேருந்து லீஃப் ஃபார்ம் ஆகும். இப்படியே இட் லீவ்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ், அதனால இதுக்கு பேர் ஆர்கன் ஆஃப் பெரனேஷன். ஜிஞ்சிபர் அஃபிஷனல், இஞ்சி, கர்க்குமா லாங்கா, மஞ்சள், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். வாட்டர் ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோரேஜுக்கும் அது யூஸ் ஆகுது. ஒப்பன்ஷியா, ஒப்பன்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா லிவ்ஸ் இன் ட்ரை ஹேபிடட், அந்த மாதிரி ட்ரை ஹேபிடட்ல இருக்கிறதுனால அங்கே வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதிகம். ஸோ வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டெம் யூஸ் ஆகுது, ஒப்பன்ஷியா. பயான்சி, இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். நெப்டூனியாங்கிற பிளான்ட்ல பார்க்கலாம். பிளான்ட் வந்து தண்ணியில் மிதங்கிட்டு இருக்கிறதுக்கு பயான்சி, இந்த கேரக்டர் யூஸ் ஆகுது, நெப்டூனியா. போட்டோசிந்தசிஸ், ஒப்பன்ஷியா, ரஸ்கஸ், காசுரைனா, யுஃபோர்பியா, கொராலுமா, கராலுமா, இதெல்லாம் வந்து அது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷனை செய்யுது. ஸ்டெம் வந்து பிஎஸ் ஃபோட் குளோரோஃபில் அண்ட் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ப்ரொடெக்ஷன், சிட்ரஸில், டொராண்டோவில், பொகைன்வில்லாவில், அகேஷியா, ஃப்ளஜியா, கேனிசா, இதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ல இருந்து முள் ஃபார்ம் ஆகும், முள். ஸ்பைன்ஸ், இந்த ஸ்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால கேட்டல்ஸ், கிரேசிங் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதை கை வைக்காது. ஸோ அப்போ ப்ரொடெக்ஷன், ஆர்கன் ஆஃப் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சப்போர்ட், நிறைய பிளான்ட்ல இது வந்து சப்போர்ட் பண்ணுது. பாசிஃப்ளோரா, பகைன்வில்லா, வைட்டிஸ், சிஸ்ஸஸ் குவாட்ரங்குலாரிஸ், இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ், அந்த பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கு. ஓகே, இதில் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல நாம இதில் நம்ம எக்ஸாம்பிள் பிக்சரோட பார்க்குறோம். சோலானம் டியூபரோசம், கர்க்குமா லாங்கா, ஒப்பன்ஷியா, நெப்டூனியா, காசுரைனா, அகேஷியா, பகைன்வில்லா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்ஸ். இந்த ஸ்டெம்ல வளர்ந்துட்டே போகிறப்ப அங்கங்கே நோடு ஃபார்ம் ஆகும். இந்த நோடுங்கிற இடத்துல தான் லீஃப் ஃபார்ம் ஆகிற இடம். நோட் இஸ் கால்ட் அஸ் த பிளேஸ் வேர் த லீஃப் ஆரிஜினேட்ஸ். இந்த லீஃப் ஆரிஜினேட் ஆகிற இடத்துல தான் நோடு. இந்த நோடோட ஆக்சிஸில் தான் ஒரு பட் ஃபார்ம் ஆகுது, அது ஆக்சிலரி பட். டெர்மினல் போர்ஷன்லையும் ஒரு பட் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் டெர்மினல் பட் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுமே பட்டு தான். முதல்ல எடுத்து ஒரு ப்ரைமார்டியம், ஒரு ஸ்டார்டிங் ஃபார்ம் ஆகும், அதுதான் ப்ரைமார்டியம். அடுத்து தே ஹவ் கம்ப்ரஸ்ட் ஆக்சிஸ் இன் விச் இன்டர் நோட்ஸ் அண்ட் நாட் எலாங்கேட்டட் அண்ட் யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் கிரவுடட். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரைமார்டியம் ஃபார்ம் ஆகும், அப்புறம் அதை சுற்றி ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்படியே படிப்படியாக வளர்ந்து இது ஒரு பிரான்ச்சாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
When these bud develops, internodes elongate and the leaves spread out, identical to the original shoot, and develop into lateral branches and may terminate by developing into flower or inflorescence. So, இதுல வந்து flower வரலாம், inflorescence வரலாம், branch வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் பட்ல இருந்து. So, terminal bud, lateral bud னு ரெண்டா பிரிக்கிறோம். Terminal portionல bud வந்துச்சுன்னா terminal bud, சைடுல லீஃபோட ஆக்சஸ்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு lateral bud அப்படின்னு பேரு. வெஜிடேட்டிவ் பட் ஃப்ளோரல் பட்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா வெஜிடேட்டிவ் பட், ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃப்ளோரல் பட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருப்போம். இது பாருங்க ஃப்ளோரல் பட், அழகா பியூட்டிஃபுல்லாக ஒரு மொக்கு வந்திருக்கு. டெர்மினல் ஆர் ஏபிக்கல் பட், தீஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த ஏபெக்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம் அண்ட் த டிப்ஸ் ஆஃப் த பிரான்சஸ். அதனால இதுக்கு பேர் டெர்மினல் பட் அப்படின்னு பேர். ஆக்சிலரி பட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட்ல வந்திருக்கும். இது லீவ்ஸ் ஆவோ பிரான்ச் ஆவோ ஃப்ளவர் ஆவோ டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட், ஆக்சிஸ்ல இந்த இடத்துல வந்துருச்சுன்னா ஆக்சிலரி பட், ஆக்சிஸை விட்டு வெளியில வந்துருச்சு, இது வந்து வெளியில அவுட் சைட்ல ஓப்பன்ல இருந்து வந்திருக்கு, அதனால இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். சொலானம் அமெரிக்கானம் அப்படின்றது இதுக்கு எக்ஸாம்பிள். அக்சசரி பட், an extra bud on either side or above the axillary bud. இந்த axillary bud க்கு மேல ரெண்டு சைடுல இருந்து வர்றதா வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துருந்துச்சுனா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். சிட்ரஸ் டுராண்டா இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த பாருங்க ஆக்சிலரி பட், கொலேட்ரல் பட், இது மெயின் பட், இதோட சைடுல இங்க இருந்து ஒண்ணு இங்க இருந்து ஒண்ணு வந்துருக்கு. அட்வர்டிஷியஸ் பட்ஸ், இப்போ நார்மலாக ஒரு நோடல் ரீஜியனில் பட் ஃபார்ம் ஆயிருந்தால் நார்மல் பட், ஆக்சிலரி பட். டெர்மினல் ரீஜியனில் பட் ஃபார்ம் ஆயிருந்தால் அது டெர்மினல் பட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோட மார்ஜின்லேருந்து பட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தான் அட்வர்டிஷியஸ் பட். லீஃபோட சர்ஃபேஸ் மார்ஜின் வேற ஏதாவது பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அட்வர்டிஷியஸ் பட். ரேடிக்கல் பட் ஆர் தோஸ் தட் அரைஸ் ஆன் த லேட்ரல் ரூட்ஸ் விச் க்ரோ இன்டு பிளான்ட்லெட்ஸ். இந்த மாதிரி சில பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெலின்டோனியா மரமல்லியில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே ரூட் இருக்கிற இடத்துல எல்லாம் பட் ஃபார்ம் ஆகி ஒரு குட்டி பிளான்ட் வர்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். மெலின்டோனியா, அதேமாரி பர்ஜீரா கொயின்ஜி, முராயா கொயின்ஜின்னு இன்னொரு பேர், காஃபி அராபிகா, எஜில் மர்மிலாஸ், வில்வமரம். ஃபோலியர் பட்ஸ் ஆர் தோஸ் தட் க்ரோ ஆன் த லீவ்ஸ் ஃப்ரம் வெயின்ஸ் ஆர் ஃப்ரம் த மார்ஜின்ஸ் ஆஃப் த லீவ்ஸ். லீஃபோட மார்ஜின் இல்லை லீஃபோட வெயின்ல இதுல இருந்து ஃபார்ம் ஆகிற பட்டுக்கு பேர் தான் ஃபோலியார் பட். பெகோனியா, பிரியோஃபுல்லம் இதெல்லாம் வந்து இதுல வருது. இது எல்லாமே அட்வர்டிஷியஸ் பட்ஸ்ல வரக்கூடியது. கொலைன் பட்ஸ் ஆர் டைரக்ட்லி அரைஸ் ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் த கட் ஆர் ப்ரூன்ட் எண்ட்ஸ் ஆஃப் த பிரான்சஸ். அட்வர்டிஷியஸ் பட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் ப்ராபிகூல்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஸ்டெம் ஆஸ் tuberous structures, example Dioscorea agave. So types of buds நம்ம ஒரு சார்ட்டா பார்க்குறோம். based on nature, floral bud, vegetative bud, mixed bud னு பிரிக்கிறோம். based on position, apical bud, lateral bud னு பிரிக்கிறோம். அதை மட்டும் ஆக்சிலரி, அக்சசரி, எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி, அட்வர்டிஷியஸ்னு பிரிக்கிறோம். இந்த அட்வர்டிஷியஸ் லீஃப் மேலே வந்துருந்துச்சுன்னா ஃபோலியார், ரூட் மேலே வந்துருந்துச்சுன்னா ரேடிக்கல், ஸ்டெம் மேல வந்துருச்சுன்னா காலாயின் அப்படின்னு பிரிக்கிறோம். பல்பில்ஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்காத ஒரு விஷயம்தான். திஸ் ஆர் மாடிஃபைட் அண்ட் என்லார்ஜ்டு பட் மீன் ஃபார் ப்ரோபகேஷன். வென் பல்பில்ஸ் டிட்டாச் ஃப்ரம் பிளான்ட் அண்ட் ஃபால் ஆன் த கிரவுண்ட், தே ஜெர்மினேட் இன் நியூ பிளான்ட்ஸ் அண்ட் சர்வ்ஸ் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். கொஞ்சம் பட் மாடிஃபை ஆகி ரீப்ரொடக்ஷனுக்கு மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பல்பில்னு பேர். அகேவ், அல்லியம், ப்ரோலிஃபரம் இதுல எல்லாம் வந்து ஃப்ளோரல் பட்ஸ் கெட்ஸ் மாடிஃபைட் இன் டு பல்பில்ஸ். லில்லியம் பல்பிஃபரம், டயாஸ்கோரியா பல்பிஃபரா, அதேமாரி பல்பில்ஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சல் ஆஃப் த லீவ்ஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஆக்சால் இஸ் டெவலப் ஜஸ்ட் அபவ் த ஸ்வாலன் ரூட். சாதாரண பட் கொஞ்சம் மாடிஃபை ஆகி ரீப்ரொடக்ஷனுக்காக மாறி இருந்துச்சுன்னா அதை பல்பில்னு சொல்லலாம். இதை டிட்டாச் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது ஒரு புது பிளான்ட்டாக வளர்ந்துடும். டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ், எக்ஸ்கரண்ட், டீகரண்ட், காடக்ஸ், கிளம், கல் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பிரிக்கிறோம்.
excurrent. The main stem grows continuous growth. The lateral branch is gradually becoming shorter towards the apex, which gives a conical appearance. இங்க பாருங்கல மெயின் ஸ்டெம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு, பிரான்ச் எல்லாம் வளருது, ஆனா கொஞ்சமா வளருது. மெயின் ஸ்டெம் கம்பேர் பண்ணும்போது இதோட க்ரோத் வந்து குறைவு. இப்படி பார்க்கறதுக்கு ஒரு கோனிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எக்ஸ்கரண்ட் க்ரோத் அப்படின்றோம். பாலியால்தியா லாங்கிஃபோலியா கேசுரைனா இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். நெட்டிலிங்கம் அப்படின்னு சொல்ற அசோக மரம், கேசுரைனா சவுக்கு இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். டி கரண்ட் அடுத்தது மேஞ்சிஃபரா இண்டிகா, இதுல என்ன மாதிரி க்ரோத் இருக்கு? லேட்ரல் பிரான்ச் இஸ் மோர் விகரஸ் தேன் த மெயின் பிரான்ச். ஸோ மெயின் ஸ்டெம் விட அந்த லேட்ரல் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா விகரஸா நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ப்ரெட் அவுட் அப்பியரன்ஸை கொடுக்கும். அப்படியே விரிச்சு வச்ச கம்பளம் மாதிரி மேலே இருந்து பார்த்தா, ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா தெரியும். அதுக்காக இதை வந்து நம்ம டி கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேஞ்சிபரா இண்டிகா மாமரம், அசாடிராக்டா இண்டிகா வேப்ப மரம், டேமரண்டஸ் இண்டிகஸ் புளிய மரம், எஜில் மெர்மிலாஸ் வில்வம் மரம் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். காடக்ஸ் காக்கஸ் நியூசிஃபரா பார்த்ததையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, தென்னை மரம் அது. இட்ஸ் அன்பிராஞ்ச்ட் ஸ்டவுட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் மார்க்ட் வித் ஸ்கார்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். ஸோ இந்த ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா இங்க ஸ்கார்ஸ் இருக்கும், ஃபாலன் லீவ்ஸோட ஸ்கார்ஸ் இருக்கும். இங்க பாருங்க இங்கெல்லாம் ஸ்கார்ஸ், இதெல்லாம் வந்து கீழே விழுந்த தென்னை மட்டையோட அடையாளங்கள் இதெல்லாம். ஓகே, அப்புறம் போராஸ் போராசஸ் ஃபிளாபெல்லிஃபார்மிஸ் அரிக்கா கேட்சு இதெல்லாம் எக்ஸாம்பிள். போராசஸ் ஃபிளாபெல்லிஃபார்மிஸ் அப்புறம் அரிக்கா கேட்சு. அடுத்தது வந்து கல்ம் அப்படின்றது பேம்பு, அதுதான் எக்ஸாம்பிள். எரெக்ட் ஸ்டெம் வித் டிஸ்டிங்க்ட் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ் கிளாஸ்ப்டு பை லீஃப் ஷீட்ஸ். ஸோ நடுவான பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும் இடத்துல, அது போக நோடு இன்டர்நோடெல்லாம் இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கல்ம் அப்படின்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் கிராசஸ் இன்க்ளூடிங் பேம்பு. ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷனை இவ்வளோ நேரம் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இனி மாடிஃபிகேஷன் பார்க்கணும். ஏரியல் மாடிஃபிகேஷன் நிலத்துக்கு மேலே சபேரியல் கிரவுண்ட் லெவலில் அண்டர் கிரவுண்ட் கிரவுண்டுக்கு உள்ளார நிலத்துக்கு மேலே கிரீப்பர் ட்ரெய்லர் கிளைம்பர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். கிரவுண்டு மேலே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் கிரவுண்டு ரன்னர் ஸ்டோலன் சக்கர் ஆஃப்செட், நிலத்துக்கு அடியில் பல்ப் காம் ரைசோம் டியூபர் இதெல்லாம் இருக்கு எக்ஸாம்பிள். முதல்ல கிரீப்பர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது புல், தீஸ் ஆர் பிளான்ஸ் க்ரோயிங் க்ளோசர் டு த கிரவுண்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் அட் ஈச் நோட். ஸோ இந்த மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். நோடு இருக்கிற இடத்துலலாம் கீழே ரூட்ஸ் மேலே லீவ்ஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நோடு இருக்கிற இடத்துல கீழே ரூட்ஸ் மேலே லீவ்ஸ் இதைத்தான் கிரீப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் சயனோடான் டாக்டைலான் புல்லு, ஆக்சாலிஸ் சென்டல்லா இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள், கிரீப்பருக்கு எக்ஸாம்பிள். இதை பாருங்க நான் வரைஞ்ச படமே தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது ட்ரெய்லர், இட்ஸ் அ வீக் ஸ்டெம் தட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். இப்போ நம்ம பார்த்ததே தான் இது மாதிரி ஒரு மெயின் பிளான்ட்டு, இது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த நோடு இருக்கிற இடத்துல கீழே ரூட் வராது, அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரெய்லர் ஸ்ட்ராக்லர் அப்படின்னு சொல்லுது. நம்ம கீழே ரூட் வராமல் இந்த சைடு ரூட் வர மாதிரி போடுறேன், அந்த சைடு ரூட் வராத மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக பிளான்ஸ் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு, இதுதான் வந்து ட்ரெய்லர். இதில் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க ட்ரெய்லரிய, ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு கிரவுண்டு மேலே அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகிற ஸ்டெம் வந்து ப்ராஸ்ட்ரேட் ஃப்ளாட்டாக வளர்ந்துட்டு போகுது. இவால்வ்லஸ் அல்சினாய்டஸ் இண்டிகோஃபரா ப்ராஸ்ட்ரேட் அப்படியே கிரவுண்டு மேலேயே வளர்ந்துட்டு போகுது, இது ப்ராஸ்ட்ரேட். நீ கோயிலில் போனால் அப்படியே நெடுஞ்சான் கடையே விழுந்து சாமி கும்பிடுறத பார்த்துருப்பேன் சில பேரையெல்லாம், அதுதான் ப்ராஸ்ட்ரேட். அடுத்தது டெக்குமெண்ட், அப்படியே வளர்ந்துட்டு போகும், அங்கங்கே தலை தூக்கிக்கும், அப்படி தலையை தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்குமெண்ட். இங்கே பாருங்க அங்கங்கே தலை தூக்கிட்டு இருக்கு. ஸ்டெம் க்ரோஸ் ஃப்ளாட் பட் பிகம்ஸ் இரக்ட் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்முக்கு பேர் தான் வந்து டெக்குமெண்ட். போர்ச்சுலக்கா ட்ரைடாக்ஸ் லிண்டன்பெர்ஜியா, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது டேபிள் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட். டிஃப்யூஸ் ஏ ட்ரெய்லிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்சஸ் எக்ஸாம்பிள் போயரேபியா டிஃப்யூஸா மெரி மியா ட்ரைடென்டேட்டா
a trailing stem with spreading branches. அப்படியே ட்ரெய்லர் மாதிரியே போகுது, நல்ல ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து டிஃப்யூஸ். இப்போ ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ஏரியல் பார்த்துருக்கோம், க்ரீப்பர், ட்ரெய்லர், கிளைம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளைம்பர். ஸோ இங்கே ஒரு அழகாக ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃப் மேலே நிறைய கிளைம்பர்ஸ் பிளான்ஸ் வந்து மேலே கிளைம்ப் ஓவர் ஆகி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வீக் ஸ்டெம்டு பிளான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் வந்து அதுக்கு வந்து யாருன்னா ஏதாவது இதை சுற்றி வளர்ந்துட்டு போகும், இல்லைன்னா கொடி வந்து அப்படியே டெண்டரில் வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸாக தான் நம்ம கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ரூட் கிளைம்பர்ஸ், இது மாதிரி ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கிளைம் பண்ணுற பிளான்ட்டுக்கு பேர் ரூட் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாமே பாருங்க. ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதான் இந்த ரூட்டை வந்து பனைமரம் ஏறுவாங்க பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இதை அப்படியே பிடிச்சிக்குது. ரெண்டு சைடிலையும் ரூட்டில் அப்படியே பிடிச்சிக்குது, பிடிச்சிக்கிட்டு பிளான்ட்டை பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுது ரூட் கிளைம்பர்ஸ். பைப்பர் பீட்டல், பைப்பர் நைக்ரம், எட்ரியா ஹெலிக்ஸ், போத்தாஸ், ஃபயா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். பைப்பர் பீட்டல் வெற்றில கொடி, பைப்பர் நைக்ரம் மிளகு கொடி. அடுத்தது வந்து ஸ்டெம் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ்லேயே இது வந்து ஸ்டெம் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் லாக்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங் அண்ட் ஸ்டெம் இட் செல்ஃப் காயில்ஸ் ரவுண்ட் த சப்போர்ட். பாருங்கள் ஸ்டெம் வந்து அந்த சப்போர்ட்டை சுற்றி அப்படியே சுற்றிக்கிட்டு வளர்ந்துட்டு போகுது. இதுக்கு பேர் தான் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஐபோமியா, கன்வால்வுலஸ், டாலிகாஸ், கிளைட்டோரியா, பிஸ்குவாலிஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே காயில் ரவுண்ட் த சப்போர்ட் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்படி கிளாக் வைஸாகவும் சுற்றிட்டு போகலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றிட்டு போகலாம். அந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். டெக்ஸ்ட்ரோஸ், சிலிஸ்ட்ரோஸ்னு பிரிக்கிறாங்க அதை. ஓகே, கிளாக் வைஸ் காயிலிங்க்கு வந்து டெக்ஸ்ட்ரோஸ்னு பேர். டயாஸ்கோரியா அலைட்டா, அதுதான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, டயாஸ்கோரியா அலைட்டா. சினிஸ்ட்ரோஸ் வந்து டயாஸ்கோரியா பல்பி ஃபோலியா, இது ஆன்டி கிளாக் வைஸ் ட்வைன் ஆகிட்டு போகுது. அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு ஹூக் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் கிளைம்பிங் பிளான்ட்டு. ஸ்பெஷலைஸ்டு ஹூக் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கன். ஆட்ரோபோட்டைஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூ. நீங்கள் இங்கே ஆட்ரோபோட்டைஸ் தான் பார்க்குறீங்க, மனோரஞ்சிதம். அதில் வந்து ஹூக்காக மாடிஃபை ஆகிடுது இன்ஃப்ளாரசன்ஸ். அடுத்தது கலாமஸ், இதில் லீஃப் டிப் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். இதில் லீஃப் டிப் பார்த்தீங்கன்னா ஹூக்காக மாடிஃபை ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பிளான்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னா கலாமஸில் பார்க்கலாம். பாருங்களேன் லீஃப் டிப் பார்த்தீங்கன்னா அப்படி ஹூக் மாதிரி, பின் மாதிரி மாடிஃபை ஆகிடுது. இதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிடுது. அடுத்தது பிகோனியா அங்கீஸ் கேட்டி, பிகோனியா அங்கீஸ் கேட்டி. லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு கர்வ்டு ஹூக். இங்கே பார்த்தீங்கன்னா லீஃப்லெட், குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து ஹூக்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு, ஹூக் கிளைம்பர்ஸ். அடுத்து ஹங்கோனியா ஆக்சலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஹூக். அருமையாக இருக்கு பாருங்க இந்த பிக்சர், ஹங்கோனியா பிளான்ட்டில். அடுத்து வந்து பகைன்வில்லா அண்ட் காரிசா, இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமிங் ஆர் ரீக்ளைனிங் அண்ட் சப்போர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் தான்ஸ். தான்ஸை வச்சுக்கிட்டு அது சப்போர்ட் மேலே ஏறிட்டு போகுது. இதுதான் வந்து தான் கிளைம்பர். அடுத்து வந்து லயானாஸ், இந்த மாதிரி கொடி. ஆனால் வந்து என்ன மாதிரி கொடின்னா ரொம்ப ஹார்டான கொடி. தே ட்வைன் தெம்செல்ஃப் அரவுண்ட் த ட்ரீஸ் டு கெட் லைட், மேலே போனால் தான் அதுக்கு லைட் கிடைக்கும். ஹெப்டேஜ் பெங்காலன்சிஸ், பாகினியா வாயிலி, என்டாடா பர்சேத்தியா, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், இந்த மாதிரி டென்ட்ரில் ப்ரொடியூஸ் பண்ணிடுது, கம்பி சுருள் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிடுது, அதை வச்சுக்கிட்டு கிளைம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டென்ட்ரில் கிளைம்பர். எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, பாசிஃப்ளோரா, வைடிஸ் சிஸ்டஸ் குவாட்ரங்குலாரிஸ் எல்லாம். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆகஸ் ஆன்டிகோனான், லீஃப் வந்து லத்தைரஸ், பைசம் சட்டாங்க லீஃப்லெட்ஸ், கிளிமேட்டிஸ்ல பீடியூல், குளோரியாஸால லீஃப் டிப், ஸ்டிபியூல்ஸ் வந்து ஸ்மைலாக்ஸ்ல. இப்படி ஒன்னொன்னும் ஒரு ஒரு பார்ட்டும் மாடிஃபை ஆகி நமக்கு டென்ட்ரில் கிளைம்பரா மாடிஃபை ஆகிருக்கு. பிக்சர் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ் பிளான்ட்ல மிட்ரிவ் ஆஃப் த லீஃப் ஆஃப் அண்ட் காயில்ஸ் ரவுண்ட் த சப்போர்ட் லைக் ஏ டென்ட்ரில். ஸோ இது வந்து சப்போர்ட்ல நமக்கு டென்ட்ரில் மாதிரி மாடிஃபை ஆகி சரௌண்ட் பண்ணிக்குது, ஹோல்ஸ் த பிக்சர் இன் எ வெர்டிக்கல் பொசிஷன். இந்த மாதிரி வெர்டிக்கல் பொசிஷன்ல பிக்சர் இருந்தால் தான் நமக்கு வந்து இன்செக்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். அதுக்காக இது என்ன பண்ணிக்குது அப்படின்னா இந்த மாதிரி டென்ட்ரில் மாதிரி காயில் ஆகிக்குது. ஃபில்லோ கிளாட், அடுத்த மாடிஃபிகேஷன்,
This is a green, flattened, cylindrical or angled stem branch of unlimited growth. So, in the Mariana, a stem, modified stem, consisting of a series of nodes and internodes at the long and short intervals. This node internode actually. Phylloclade is a very characteristic adaptation of xerophytes, where the leaves often fall off early and modified into spines or scales to reduce transpiration. இதில் ஒன்றும் இதில் முள்ளாக மாறிடும் இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது வந்து அந்த கீழே விழுந்ததோட அந்த தாரை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கார்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ஃபில்லோகிளாட் இஸ் ஆல்சோ கால்டு கிளாடோஃபில். இதுக்கு இன்னொரு பேர் கிளாடோஃபில்னு பேர். இதில் லீஃப் இல்லாததுனால ஸ்டெம்மில் வந்து குளோரோஃபில் வந்துட்டு இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பண்ணுது. ஒப்பன்சியா, ஃபில்லோகாக்டஸ், முக்லன்பெக்கியா, காசுரைனா, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். யுஃபர்பியா, these are all the examples for phylloclade. Cladode, flattened or cylindrical stem similar to phylloclade but with one or two internodes. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி flattened stem, cylindrical stem, ஆனா வந்து இன்டர்நோடு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதை விட the stem is evident by fact that they bears buds, scales and flowers. எல்லா பார்ட்ஸும் இருக்கும், நோடு இன்டர்நோடு அதை விட குறைச்சலாக இருக்கும். அதை வச்சு இதை கிளாடோடு அப்படின்னு பிரிக்கிறோம். அதர்வைஸ் இதுவும் ஃபில்லோ கிளாட் மாதிரி தான். ஆஸ்பராகஸ், ரஸ்கஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். தான்ஸ், தான் இஸ் எ குட்டி அண்ட் ஷார்ப் பாயிண்டட் மாடிஃபைட் ஸ்டெம். ஸோ இந்த முள்ளாவே மாறிடுச்சு ஸ்டெம் வந்து. ஈதர் ஆக்சிலரி பட் ஆர் டெர்மினல் பட் கெட்ஸ் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். In Cassia, apical bud modified into thorn. In Citrus and Atlantica, axillary bud is modified into thorn. So, Cassia la apical bud vandu thana modify agudhu, axillary bud vandu Citrus Atlantica la modify agudhu. Stem modification la aerial paathom, adhula creeper, trailer, climber la paathu mudichirukom. Ni subaerial ku vara porom. First of all, subaerial appadina nalathu mele நிலத்துக்கு கொஞ்சம் உள்ளார அந்த மாதிரி மாடிஃபை ஆயிருச்சுன்னா சபேரியல் மாடிஃபிகேஷன் பேரு. பொதுவாக வீக் ஸ்டெம் தான் இந்த மாதிரி சபேரியல் மாடிஃபிகேஷன் ஆகும். இதை வந்து யூஸ்வலாக சப்டரேனியன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சப்டரேனியன், டெரஸ்ட்ரியல், சப் டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம். ரன்னர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்டெம் வந்து அலாங் த கிரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நோடு இருக்கிற இடத்துலலாம் கீழே ரூட்ஸு, மேலே லீவ்ஸு. இந்த இடத்துல அடுத்த நோடு, கீழே ரூட்ஸ், மேலே லீவ்ஸ். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரன்னர். சென்ட்ரல்ல ஆக்சாலிஸ், லான் கிராஸ், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ஸ்லெண்டர் ப்ராஸ்டேட் பிரான்ச் கிரீப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். அடுத்தது ஸ்டோலான், இட் இஸ் ஆல்சோ எ ஸ்லெண்டர் லேட்டரல் பிரான்ச் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இந்த ஸ்டோலான்ல என்ன ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் இட் க்ரோஸ் ஒப்ளிக்லி அபவ் த கிரவுண்ட், கொஞ்சம் மேலால வளர்ந்து அப்புறம் அண்ட் ப்ரொடியூசஸ் எ லூப் அண்ட் பெண்ட்ஸ் டவுன் டு த கிரவுண்ட். அடுத்து கீழே வளர்ந்து மறுபடியும் என்ன ஆகும், இந்த மாதிரி ரூட்டையும் ஷூட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் மேலே போய் கீழே வர்றதுனால இதுக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டோம். ரன்னர் தான் இது, ரன்னர்லேயும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஸ்டோலான் அப்படிங்கிற பேரை இதுக்கு வச்சுருக்கோம். எப்படி வித்தியாசம் அப்படின்னா, ரன்னர் நேராக கீழே போயிட்டு இருக்கும், இது கொஞ்சம் மேலே போய் ஒப்ளிக்கா மேலே போய் கீழே வர்றதுனால ஸ்டோலான் அப்படின்ற பேர் கொடுத்துருக்கோம். When touches the ground, it produces root and becomes independent plant, clade. So suppose vandu idha vandu nam epdi cut pannom appadina indha plant ah nam thani individual avum, indha plant ah nam thani individual avum nam valathiralam. So it is a means of vegetative propagation. Mentha piperata, pudina thala, aduthu fragaria indica, idhella idhukku example. Strawberry, sucker, neenga paathirupinga indha plant ah, chrysanthemum, sevanthipoon solakudiya indha chedi, இதோட ஒரு பிரான்ச் வந்து ஜஸ்ட் பிலோ த சாயில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டெம்மோட பிரான்ச் சாயிலுக்குள்ளாரே வளருது, அப்புறம் மேலே வருது. இதைத்தான் நம்ம சக்கர் அப்படின்னு சொல்கிறோம். சக்கர் டெவலப்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அண்ட் க்ரோஸ் அப்ளிக்லி அப்வர்ட்ஸ், கிவ்ஸ் ரைஸ் டு எ செப்பரேட் பிளான்ட் லைன். கிரைசாந்திமம், மியூசா, பேம்பூசா, இதுலேயும் அப்படி தான். இந்த இடத்துல நாம் இதை கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா திஸ் வில் க்ரோ இன்டு அன் இண்டிபெண்டன்ட் பிளான்ட், திஸ் வில் லீட் அண்ட் இண்டிபெண்டன்ட் லைஃப். இது நிஜ பிளான்ட் பார்க்குறீங்க. ஆப்செட், இது ரன்னர் மாதிரியே அப்படியே வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஆப்செட் அப்படின்னு பேர்.
similar to runner but found in aquatic plants. Short, thick lateral branch arises from the lower axil, grows horizontally, leafless for a short distance. It produces bunch of rosette leaves and root at the nodes. Icornia, Pistia, well, an example. So, this is the node, the roots, the leaves form, the roots, the leaves form. So, what is plant? The roots, the leaves. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சபேரியல் மாடிஃபிகேஷன். இனி நம்ம பார்க்க போகிறது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா பெரனியல் அண்ட் சம் பைனியல் ஹெர்ப்ஸ் ஹாவ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் விச் ஆர் ஜென்ரலி நோன் அஸ் ரூட் ஸ்டாக்ஸ். சரி, இந்த ரூட் ஸ்டாக்கோட ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ், ப்ரொடக்டிவ் ஆர்கன், இந்த மாதிரி ரிமைன்ஸ் ஆக்டிவ் பிலோ த கிரவுண்ட் டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் ரெசியூம்ஸ் க்ரோத் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ கிரவுண்டுக்கு அடியில் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கும். எப்போ ஃபேவரபிள் வருதோ அட் த ஆன்சைட் அது ஒரு பட்டை ஃபார்ம் பண்ணி மேலே வளர ஆரம்பிச்சிடும். நமக்கு செடி வந்து ஃபேவரபிள் சீசனில் வளர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ரூட்ஸ் அண்டர்க்ரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஆர் நாட் ரூட்ஸ் பிகாஸ் தே பொசஸ் நோட்ஸ், இன்டர்நோட்ஸ், ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ். ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப், ரூட் ஹேர்ஸ் but they possess terminal bud which is the characteristic of the stem. அடுத்து பல்பு பார்க்குறோம். அண்டர்க்ரவுண்ட் ஸ்டெம்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இது வந்து ஒரு மாதிரி கண்டென்ஸ்டு கோனிக்கல் கான்வெக்ஸ் ஸ்டெம். கொஞ்சம் கண்டென்ஸ் ஆகி சின்னதாகி கோனிக்கலாகவோ கான்வெக்ஸாகவோ மாறி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் எ பல்ப், டியூனிகேட்டட் பல்ப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன் விச் த ஸ்டெம் இஸ் மச் கண்டென்ஸ்டு அண்ட் சரவுண்டட் பை செவரல் கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸ். இதை சுற்றி நிறைய ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து சிம்பிள் டியூனிகேட்டட் லீஃப், இதில் அடுத்தது காம்பவுண்ட் டியூனிகேட்டட் பல்ப் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் நாம். ஓகே, அடுத்தது ஸ்கேலி பல்ப், இதில் வந்து நேரோ பார்ஷியலி ஓவர்லாப் ஈச் அதர் பை மார்ஜின்ஸ் ஒன்லி. ஸோ ஸ்கேலி பல்ப் அப்படின்றது அடுத்த கைண்ட். இது வந்து நேரோ பார்ஷியலி ஓவர்லாப் ஈச் அதர், அதாவது ஃபுல்லி ஓவர்லாப் ஆகிருக்கும், இது பார்ஷியலி ஓவர்லாப் ஆயிருக்கும். டியூனிகேட்டட் பல்ப்ல ஃபுல்லி ஓவர்லாப்பிங், இங்க வந்து பார்ஷியலி ஓவர்லாப்பிங். சூடோ பல்ப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இஸ் எ ஷார்ட் இரக்ட் ஏரியல் ஸ்டோரேஜ் ஆர் ப்ரோபகேட்டிங் ஸ்டெம் ஆஃப் சர்டைன் எபிஃபைட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் சிம்போடியல் ஆர்கிட்ஸ், எக்ஸாம்பிள் பல்போ ஃபில்லம். ஸோ இது வந்து சூடோ பல்ப். இது வந்து எரக்டா ஏரியல் ஸ்டோரேஜாக இருக்கனா இருக்கும், ப்ராபகேட்டிங் ஸ்டெம்மாக இருக்கும், எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ்லையும் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்லையும் இருக்குது, பல்போஃபிலத்தில் இருக்குது. இதுதான் பல்பு. நீங்கள் பார்க்குறது ஆனியன், இது அல்லியம் சீப்பா, இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து காம்பவுண்ட் அல்லியம் சட்டைவம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் பல்ப் அப்படின்னு சொல்லி பேர். இதில் ஒரு பார்ட் மட்டும் இருக்கும், அது மாதிரி இதில் நிறையா பார்ட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் காம்பவுண்ட் பல்ப் அப்படின்னு பேர். இது வந்து ஸ்கேலி பல்ப், டுலிப் ஸ்பீசிஸ். இது சூடோ பல்ப், இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்போ ஃபில்லம் கார்ன். அடுத்தது சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வித் அன் எரெக்ட் க்ரோயிங் டிப், கொஞ்சம் சக்குலண்டாக கொஞ்சம் ஹாரிசன்டலி க்ரோயிங்காக இருக்குது. இது சரௌண்டட் பை ஸ்கேல் லீவ்ஸ், எக்ஸிபிட் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். அமார்ஃபோஃபாலஸ், சேனக்கிழங்கு, கிளாடியோலஸ், கொலகேசியா, க்ரோக்கஸ், கால்ச்சிக்கம், இதெல்லாம் இதில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அமார்ஃபோஃபாலஸ் பார்க்குறீங்க. ரைசோம் அடுத்தது ஜிஞ்சிபர் அபிஸ்னால், இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் இட். இதில் அண்டர்க்ரவுண்ட் ஸ்டெம் க்ரோஸ் ஹரிசான்லி வித் செவரல் லேட்ரல் க்ரோயிங் டிப்ஸ். ஸோ இதில் இந்த மாதிரி சைடில் அங்கங்கே பட் ஃபார்ம் ஆகும். எங்கன்னு கேட்டீங்கன்னா நோட் இருக்கிற இடத்துலலாம் பட் ஃபார்ம் ஆகும். ரைசோம் பொசஸ் கான்ஸ்பிகஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் கவர்ட் பை ஸ்கேல் லீவ்ஸ். அதேமாரி ப்ரௌன் கலரில் அங்கங்கே ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும். ஜிஞ்சிபர் அபிஸ்னால்ஸ், கனா கல்வாழை, கர்க்குமா லாங்கா மஞ்சள், மராண்டா ஆர்டினேசியா, நிம்ஃபேயா நீலம்பூ, இதெல்லாம் இருக்கு எக்ஸாம்பிள். மஞ்சள் பார்க்குறீங்க, ஜிஞ்சிபர் அபிஸ்னால் தான் நீங்கள் பார்க்குறது.
ட்யூபர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சக்குலன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஸ்பெரிக்கல் ஆர் குளோபோஸ் இன் ஸ்ட்ரக்சர் மேபி எம்பனட் ஆக்சலரி பர்ட்ஸ் கால்ட் ஐஸ் ஆர் பிரசன்ட். சொலோனம் டியூபரோசம் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த இடத்துல தான் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நெஜ டியூபர், நிலத்துக்கு அடியில் இருக்கு. ஸ்டெம் பிரான்ச்சிங் அடுத்தது, ஸ்டெம்மோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நேராக அன்பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிரான்ச்சஸ் போயிட்டு இருக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பிரான்ச்சிங் இருக்கு, லேட்ரல் பிரான்ச்சிங் அண்ட் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். இந்த பிக்சரை பாருங்களேன், இதெல்லாம் சைடில் பிரான்ச் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, இது லேட்ரல் பிரான்ச்சிங். இது பாருங்க டைகாட்டமஸ் பிரான்ச்சிங், இப்படி பிரியுது ரெண்டா, இது மட்டும் ரெண்டா பிரியுது, இது மட்டும் ரெண்டா பிரியுது, இப்படி பிரிஞ்சுட்டு போனால் அதுக்கு பேர் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். பேஸ்ட் ஆன் க்ரோத் பேட்டர்ன் இன்டிட்டர்மினேட் க்ரோத் டிட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். இது வளர்ந்து ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகும் இன்டிட்டர்மினேட் க்ரோத், இது ஒரு ஷட்டன் ஹைட்டோட ஸ்டாப் ஆகிடும், இதுவும் அப்படிதான். இதெல்லாம் வந்து டிட்டர்மினேட் க்ரோத். ஸோ இன்டிட்டர்மினேட் க்ரோத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலியால்தியா, ஸ்வைட்டீனியா, ஆன்டிஆரிஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பாலியால்தியா பார்க்குறீங்க. சிம்போடியல் பிரான்ச்சிங்னு ஒன்று இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாம். த டெர்மினல் பட் சீசஸ் டு க்ரோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் க்ரோத் பட் ஃபர்தர் க்ரோத் இஸ் டேக்கன் கேர் பை செவரல் லேட்ரல் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம் அண்ட் பட்ஸ். ஸோ சைடில் இருக்கிற இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் வந்து அதோட க்ரோத்தை டேக் ஓவர் பண்ணிக்குது, இதுக்கு பேர் சிம்போடியல். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு புஷ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியும், அதுக்கு காரணம் மெயின் பட் வந்து அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிக்குது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதுதான் காரணம். இதுக்கு பேர் சிம்போடியல் பிரான்ச்சிங். எக்ஸாம்பிள் சைக்கஸ், சைக்கஸில் இந்த இடத்துல இதோட ஸ்டாப் பண்ணிக்குது. ஸோ பிரான்ச்சஸ் தான் வந்து வளரலாம். லீஃப் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் லீஃப் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். இந்த மாதிரி ஸ்டெம்மோட நோடல் ரீஜியன்லேருந்து அரைஸ் ஆகிற ஒரு ஃப்ளாட் அண்ட் அவுட் க்ரோத் தான் வந்து லீஃப். ஓகே. ஸோ க்ரீன் தின் ஃப்ளாட் அண்ட் லேட்ரல் அவுட் க்ரோத், அதுவும் எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின், வெளிப்பக்கமாக இருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து லீஃப். தே அரைஸ் ஃப்ரம் நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் தே ஹாவ் லிமிட்டட் க்ரோத் ஆஃப் லைஃப் ஸ்பேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நோடல் ரீஜியன்லேருந்து அரைஸ் ஆகுது. இது அரைஸ் ஆகிற பிளேஸுக்கு நோடுன்னு பேர். இதோட மெயின் ஒர்க்கே ஃபோட்டோ சிந்தசிஸ் தான். ஓகே. அடுத்தது, ஆல் த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஃபில்லோம். ஸோ ஒரு பிளான்ட் இருக்கிற அத்தனை லீஃபையும் சேர்த்து நம்ம ஃபில்லோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃப், லீஃப் இஸ் எ லேட்ரல் அப்பண்டேஜ். இட் இஸ் பார்ன் அட் த நோட், இட் இஸ் எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின், ஆஃப் லிமிட்டட் க்ரோத். இட் டஸ் நாட் பொசஸ் த எபிக்கல் பட் லீஃப் பேஸ், பிடியோல், லாமினா இதெல்லாம் தான் இதில் வந்து இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ். Lamina of the leaf is traversed by vascular strands called veins. இங்கே பார்த்தீங்கன்னா veins இருக்கும். Functions of leaf. Primary functions எடுத்துக்கிட்டால் photosynthesis, transpiration, gaseous exchange, protection of leaf buds, conduction of water இதெல்லாம் சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸில் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன், சப்போர்ட், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள் அலோ, அகேவ், கலன்ச்சோ, செடம், பிராசிக்கா இதெல்லாம். ப்ரொடக்ஷனுக்கு பெர்பெரிஸ், ஒபன்ஷியா, அர்ஜிமோன் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சப்போர்ட்டுக்கு க்ளோரியோசா, நெப்பந்தஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரீப்ரொடக்ஷனுக்கு பிரியோஃபுல்லத்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்டோரேஜுக்கு அலோ பார்க்குறீங்க, பெர்பெரிஸ் ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, க்ளோரியோஸா வந்து சப்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறீங்க, பிரியோஃபுல்லம்
ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறேன். பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப், லீஃபோட பேசல் பார்ட், லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பிடியோல் இது, பிடியோல் பார்ட்டு. லேமினா, லேமினா பார்ட்டு. லீஃப் பேஸ், லீஃப் பேஸுக்கு இன்னொரு பேர் ஹைப்போபோடியம்னு பேர். திஸ் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் அட்டாச்சு டு த நோட் ஆஃப் த ஸ்டெம் கால்ட் லீஃப் பேஸ். யூஸ்வலி இட் ப்ரொடக்ட்ஸ் க்ரோயிங் பட்ஸ் அட் இட்ஸ் ஆக்சில். பல்வைனஸ், கொஞ்சம் இந்த மாதிரி பல்ஜாக இருந்தால் அதுக்கு பேர் பல்வைனஸ்னு பேர். கிளைட்டோரியா, லேப்லாப், கேசியா, எரித்ரைனா, பியூட்டியா, பெல்டோஃபோரம், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஷீத்திங் லீஃப் பேஸ். இந்த மாதிரி ஒரு உரம் அதை கவர் பண்ணியிருக்கிற மாதிரி, ஷீத் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷீத்திங் லீஃப் பேஸ். அரிகேசி ஃபேமிலியில் இதை நீங்கள் பார்க்கலாம். அரிகேசி ஃபேமிலி. பிடியோல், ஸ்டைப் ஆர் மீசோபோடியம், இட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த லீஃப் அண்ட் ஸ்டெம். இது லீஃப், இது ஸ்டெம், இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் வந்து பிடியோல். த லீஃப் வித் பிடியோல் இஸ் நோன் அஸ் பிடியோலேட். பிடியோல் இல்லைன்னா செசைல்னு பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது பிடியோலேட், ஃபிக்கஸ், ஹைபிஸ்கஸ், மேஞ்சிஃபரா, சிடியம், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். செசைல் லீஃப் ஒன்று பாருங்களேன், டைரெக்டாக பாருங்கள், லீஃப் இஸ் அட்டாச்சு டு த ஸ்டெம். ஹெலோட்ராபிஸ், குளோரியோசா, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். லாமினா அடுத்து, இது ஃபுல்லாதுக்கும் லாமினான்னு பேர். ஸோ இந்த லாமினா வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் கிரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப். ஃபோட்டோசிந்தசிஸ், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்பிரேஷன் எல்லாம் அதோட வேலை. சரி, இதில் லாமினாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட்ரிப் ரன் ஆகிட்டு இருக்கும், மிட்ரிப் அண்ட் வெயின்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்றது பேஸ் ஆஃப் த லீஃப்ல இருக்கும். இந்த மாதிரி லீஃபோட பேஸில் இருக்கிறது தான் ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு பேர். ஸ்டிப்யூல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிப்யூலேட், இல்லைன்னா எக்ஸ்டிப்யூலேட் அப்படின்னு பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிப்யூல்ஸ் கிளியராக தெரியுது இதில். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்யூல்ஸ் இல்லை, அதனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்டிப்யூலேட் அப்படின்னு பேர். In some grasses, an additional outgrowth is present between the leaf base and lamina. அதுக்கு பேர் லிக்யூல் அப்படின்னு பேர். லீஃப் பேஸுக்கும் லாமினாவுக்கும் இடையில இப்படி ஒரு சின்ன காது மாதிரி, மடல் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லிக்யூல் அப்படின்னு பேர். ஸ்டைப்பல், இந்த மாதிரி லீஃப்லெட், லீஃப் வந்து ஒரு பெரிய லீஃபாக இல்லாமல் குட்டி குட்டி லீவ்ஸாக இருக்கு. ஒரே ஸ்டாக்ல நிறைய குட்டி குட்டி லீவ்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்ல லீஃப் லெட்டோட பேஸ்ல இருக்கிற சின்ன அவுட்க்ரோத்துக்கு பேர் ஸ்டைப்பல் அப்படின்னு பேர். வீனேஷன், இங்க பாருங்களேன் ரெண்டு பியூட்டிஃபுல் வீனேஷன் இருக்கு. இதுல ஒரு மாதிரி நெட்வொர்க்கா அரேஞ்ச் ஆயிருக்கு, இதுல ஒரு மாதிரி ரயில்வே டிராக் போட்ட மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா reticulate venation, இது parallel venation. venationa நம்ம reticulate parallel னு ரெண்டு broad type ஆ பிரிக்கிறோம். முதல்ல reticulate venation, reticulate pinnately reticulate, palmately reticulate னு ரெண்டா பிரிக்கிறோம். palmately reticulate னா மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம், divergent convergent அப்படினு சொல்லிட்டு. parallel venation அத வந்து pinnately parallel, palmately parallel னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். பால்மேட்லி பேரலர் டைவர்ஜன் கன்வர்ஜன் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ரெட்டிகுலேட் வினேஷன் பாருங்க, ஃபுல்லாக ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்குது, இதுதான் ரெட்டிகுலேட் வினேஷன். டைகாட் பிளான்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி லீஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் அ டைப் ஆஃப் வினேஷன், தெர் இஸ் ஒன்லி ஒன் மிட்ரிப் இந்த இடத்துல, அப்புறம் பிரான்சஸ், அதுக்கப்புறம் பிரான்சஸ் எப்படி போயிட்டு இருக்கும். பால்மேட்லி ரெட்டிகுலேட் வினேஷனில் பாரு, நம்ம ஃபிங்கர்ஸ் இன் அவர் பாம் மாதிரி இப்படி வரிசையாக நிறையா ஒரு நாலஞ்சு மெயின் வெயின்ஸ் போகும், அதுலேருந்து பிரான்சஸ் வந்துருக்கும். இதை தான் பால்மேட்லி ரெட்டிகுலேட் வினேஷன் சொல்லுவோம். இதில் நாலஞ்சு மிட்ரிப் இருக்கிறதுனால மல்டி கோஸ்டேட் அப்படின்னு பேர். இந்த பாரு, இங்கே ஒரு மிட்ரிப், இங்கே ஒரு மிட்ரிப், இங்கே ஒரு மிட்ரிப், இங்கே ஒரு மிட்ரிப்,
இங்க ஒரு மிடில் இங்க வந்து அப்படி மல்டி கோஸ்டேட். அடுத்தது ரெட்டிகுலேட் வினேஷன், பால்மெட்லி ரெட்டிகுலேட் வினேஷன், டைவர்ஜென்ட் டைப். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபிங்கர்ஸ் இந்த பாம் மாதிரி தான், இந்த காமன் பாயிண்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு மெயின் மெயின்ஸு பிரான்ச் ஆகி வந்திருக்கு, அதுலேருந்து பிரான்சஸ் எல்லாம் வந்திருக்கு. இது ரெட்டிகுலேட் பால்மெட்லி ரெட்டிகுலேட் வெளியில் போயிருக்கு, இந்த மெயின் மெயின்ஸ் எல்லாம் வெளியில் வெளிநோக்கி போயிருக்கிறதுனால இது வந்து டைவர்ஜென்ட் டைப். லூஃபா கேரிகா பப்பாயாலாம் அதுக்கு எக்ஸாம்பிள். இது கன்வர்ஜென்ட் டைப், இதுவும் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து அரைஸ் ஆகி அப்படியே வருது, வந்து ஒரு காமன் பாயிண்டில் எல்லாம் மீட் ஆகுது, அதனால் இது வந்து கன்வர்ஜென்ட் டைப். ஜைசிபஸ் எழுந்த மரம், சின்னமம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வீனேஷன், பால்மேட்லி பேரலல் வீனேஷன், மல்டி கோஸ்டேட். இப்படி வெயின்ஸ் வந்து அப்படி வெளிநோக்கி வெளியில் விரிஞ்சு போயிருக்கு, எல்லாம் பேரலாக போயிருக்கு. ஸோ பால்மேட்லி பேரலல் வீனேஷன், மல்டி கோஸ்டேட். அடுத்து பால்மேட்லி பேரலல் வீனேஷன் டைவர்ஜென்ட்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து போராசஸ் ஃப்ளாபெல்லி ஃபார்மிஸ், பனைமரம் தான், ஃபுல்லாக வெளியே வெளியில் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிருக்கு, பேரலாக இருக்குது, அதனால் டைவர்ஜென்ட் டைப். கன்வர்ஜென்ட் டைப் பார்ப்போம். இது பாருங்கள், இது வந்து வாட்டர் ஹயாசித்தில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்திருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாம் கடைசியாக நுனியில் போய் எல்லாம் ஒன்று சேருது. ஸோ கன்வர்ஜென்ட், ஆரம்பத்தில் எல்லாம் பிரிஞ்சால் கூட மாட்டியெல்லாம் நுனியில் போய் ஒன்று சேர்றதுனால இதுக்கு பேர் கன்வர்ஜென்ட். பேம்பூஸ், ரைஸ், வாட்டர் ஹயாசித் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ரெட்டிகுலேட் வினேஷனை நாம் பின்னேற்றி ரெட்டிகுலேட், பால்மேட்லி ரெட்டிகுலேட்னு ரெண்டாக பிரிச்சுருக்கோம், டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இதுதான் ரெட்டிகுலேட் வினேஷன் மெயின் வெயின், அதோட பிரான்ச்சஸ், அதோட பிரான்ச்சஸ் பார்க்குறதுக்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி தெரியுது. இதில் டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் ரெண்டு டைப் இருக்குது. பேரலல் வினேஷனே அதே மாதிரி பின்னேட்லி பேரலல், பால்மேட்லி பேரலல் ரெண்டாக பிரிச்சுருக்கோம். அப்புறம் பால்மேட்லி பேரலில் டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட்னு ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் அதில் வரக்கூடிய சப் டைப்ஸ். இது ரெட்டிகுலேட் வினேஷன் டைவர்ஜென்ட் டைப், இது ரெட்டிகுலேட் வினேஷன் கன்வர்ஜென்ட் டைப், நுனியில் வந்து எல்லாம் ஒன்றா சேருது. இது பேரலல் வினேஷன் டைவர்ஜென்ட், பின்னேட்லி பேரலல் வினேஷன். இது வந்து யூனிகோஸ்டேட், ஒரு மெயின் வெயின் நிறைய பிரான்சஸ் ரெண்டு சைடும் பிரியுது. இது வந்து பால்மேட்லி பேரலல், லைக் லுக்கிங் லைக் அவர் பாம், அதனால பால்மேட்லி பேரலல் வினேஷன். நிறைய மெயின் வெயின்ஸ் இருக்கிறதுனால மல்டி கோஸ்டேட். பால்மேட்லி பேரலல் தான் கன்வர்ஜென்ட் டைப், எல்லாம் நுனியில் வந்து ஒன்று சேர்றதுனால கன்வர்ஜென்ட் டைப். ஃபிலோடாக்சி. அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஃபிலோடாக்சி. ஃபிலான்னா லீஃப், டாக்சிஸ்னா அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ஃபிலோடாக்சி வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட், ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த பிளான்னால சன்லைட்டை ரிசீவ் பண்ணிக்க முடியுது, ஏரை ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், ஓரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி, ஒரு நோட்டில் ஒரு லீஃப், அதனால இங்கே ஒரு க்ரௌடிங், ஓவர் க்ரௌடிங் இஸ் அவாய்டட். அதே மாதிரி இட் ரிசீவ் சன்லைட் இன் எ ஸ்பெசிஃபிக் மேனர். ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட், இதில் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஹைபிஸ்கஸில் பார்க்குறீங்க ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட். ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் பைஃபேரஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு, இந்த டோன் அந்த டோன், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. இங்கே வந்து பைபேரஸ், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், அப்படி மாறி மாறி வந்திருக்கு. பாலியல்தியால் ஆஞ்சிஃபோலியாவில் பார்க்குறீங்க, இதில் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்திருக்கு. ஆப்போசிட் ஃபிலோடாக்சி, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக வந்துருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஃபிலோடாக்சி. ஆப்போசிட் சூப்பர் போசிட்னு ஒன்று இருக்குது, ஆப்போசிட் டெக்குசேட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆப்போசிட் சூப்பர் போசிட், இது நேர் மேலே இது, இது நேர் மேலே இது, அப்படி வந்திருக்கிறதுனால இது ஆப்போசிட் சூப்பர் போசிட். பாருங்கள், இது அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி, அது மேலே இது, அது மேலே இது, அப்படியே
வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணு அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால சூப்பர் கோஸ்ட். இது டெக்கோசைட், இங்க ஒரு அடுத்து அடுத்த அரேஞ்ச்மெண்ட் இங்க, அடுத்த அரேஞ்ச்மெண்ட் இங்க, அடுத்த அரேஞ்ச்மெண்ட் இங்க, அப்படி டெக்கோசைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. கெலோட்ராபிஸ் நீங்க படத்துல பாக்குறது, ஜின்னா ஆசிமம், அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். டெர்னேட் ஃபிலோடாக்சி, ஒரு நோட்ல மூணு லீஃப் அரேஞ்ச் ஆயிருக்கும், அது வந்து டெர்னேட் ஃபிலோடாக்சி அப்படின்னு பேர், அதுக்கு பேர். எக்ஸாம்பிள் நீரியம், ஓரல்டு ஃபில்லோடாக்சி, இந்த மாதிரி சுற்றியும் ரவுண்டாக அரேஞ்ச் ஆயிருந்தால் ஓரல்டு ஃபில்லோடாக்சி. எக்ஸாம்பிள் அலாமேண்டா, அல்ஸ்டோனியா, ஸ்கொலாரிஸ், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். லீஃப் மொசைக் அப்படின்னு ஒன்று, இங்கே வந்து லீஃப் வந்து லீவ்ஸ் tend to fit in with one another and adjust themselves in such a way they may secure a maximum amount of sunlight. அப்படியே லீவ்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று கொண்டு இடையில அப்படியே கேப் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குது. பார்க்கறதுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆன மாதிரி இருக்குது. அகாலிஃபா, பெகோனியாலாம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் லீஃப் மொசைக் அப்படின்னு பேர். லீஃப் டைப், சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப், இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் ஒரே ஒரு லீஃப் பிளேடு மட்டும் வந்துருந்துச்சுன்னா சிம்பிள் லீஃப். ஒரு ஸ்டாக்கில் நிறைய குட்டி குட்டி லீஃப் பிளேடு வந்துருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு பேர். இந்த குட்டி குட்டி லீஃப் பிளேடுக்கு வந்து லீஃப் பிளேட் அப்படின்னு பேர். சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். சிம்பிள் லீஃபை நம்ம ஒன்றே ஒரே ஒரு கைண்டு தான். காம்பவுண்ட் லீஃப்ல ரெண்டு கைண்ட் இருக்கு, பின்னேட்லி காம்பவுண்ட், பால்மேட்லி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பின்னேட்லி காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிபினேட், பைபினேட், ட்ரைபினேட், டிகாம்பவுண்ட் அப்படிலாம் டைப்ஸ் இருக்கு. யூனிபினேட்டில் பேரிபினேட், இம்பேரிபினேட்லாம் டைப்ஸ் இருக்கு. பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்ல யூனிஃபோலியேட், பைஃபோலியேட், ட்ரைஃபோலியேட், குவாட்ரிஃபோலியேட், மல்டிஃபோலியேட்லாம் டைப்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்பிள் லீஃப் மேங்கோ, இது ஒரு ஸ்டாக்கு ஒரே ஒரு லீஃப் பிளேடு, சிம்பிள் லீஃப். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், ஒரு ஸ்டாக், அதில் ஃபெதரில் பின்னால் ஃபெதர் அரேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். இது யூனி பின்னேட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஆட் லீஃப் முடிஞ்சிருக்கும், இதுக்கு பேர் யூனி பின்னேட். நீம், ரோஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதில் ரெண்டு டைப் இருக்கு, யூனி பின்னேட் ஒன்று, இம்பேரி பின்னேட் ஒன்று. பேரி பின்னேட் ஒன்று, இம்பேரி பின்னேட். இது வந்து இம்பேரி பின்னேட், இது பேரி பின்னேட். ஏன்னா முடியும் போது ரெண்டில் முடிஞ்சிருக்கிறதுனால இம்பேரி பேரி பின்னேட், முடியும் போது ஒன்றில் முடிஞ்சிருக்கிறதுனால இம்பேரி பின்னேட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு டாமரின், இதுக்கு ரோஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பை பின்னேட் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டாக்கு, அதுலேருந்து மறுபடியும் ஒரு பிரான்ச்சு, அதில் லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் பை பின்னேட். ரெண்டு டைம் பிரான்ச்சிங் வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் பை பின்னேட் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் டிலோனிக்ஸ், மைமோசா, அக்கேசியா, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இது டிலோனிக்ஸ். ட்ரைபின்னேஜ், இதில் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டாக்கு, அப்புறம் அதோட பிரான்ச்சு, அப்புறம் அதோட பிரான்ச்சு, இதில் லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. மூணு தடவை பிரான்ச்சிங் வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் ட்ரைபின்னேட். எக்ஸாம்பிள் மொரிங்கா, ஆரோஃபில்லம். மொரிங்கானா முருங்கை மரம், இது மொரிங்கா தான். டிகாம்பவுண்ட், இங்கே வந்து ராச்சஸ் இஸ் பிரான்ச்சு செவரல் டைம்ஸ். இந்த ஸ்டாக்குக்கு, இதில் வர ஸ்டாக்குக்கு பேர் ராச்சஸ், இது செவரல் டைம்ஸ் பிரான்ச் ஆகிருக்கிறதுனால இது வந்து டிகாம்பவுண்ட் அப்படின்னு பேர். பால்மேட்லி காம்பவுண்ட், ஒரு பாயிண்ட்ல இருந்து குட்டி குட்டியாக லீவ்ஸ் வந்து நாலஞ்சு வந்திருக்கு, இதுதான் பால்மேட்லி காம்பவுண்ட். யூனிஃபோலியேட், when the single leaflet is articulated to the petiole it is said to be unifoliate. ore or stalk ana the stalk la nariya leaflets vandirukku ana onnu da irukku
அதனால இதுக்கு பேர் யூனிஃபோலியான்னு பேர். சிட்ரஸ் டெஸ்மோடியம் கேஞ்சிட்டிகம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். பைஃபோலியேட், ஒரு ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் வந்திருக்கு, இது வந்து பைஃபோலியேட். பெலனைடிஸ் ராக்ஸ்பர்கி, ஹார்ட்விச்சியா பைனேட்டா, ஜோர்னியா டைஃபுல்லா இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ட்ரைஃபோலியேட், ஒரு ஸ்டாக்ல பாருங்க மூணு லீஃப்லெட் வந்திருக்கு, இது ட்ரைஃபோலியேட். உடாவில், க்ளோவர், லேப்லாப், ஆக்சாலிஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். காம்பவுண்ட் லீஃப், பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப், குவாட்ரிஃபோலியேட், நாலு லீஃப்லெட்ஸ் வந்திருக்கு, அது குவாட்ரிஃபோலியேட். ஒரே ஒரு காமன் பாயிண்ட்ல வந்து நாலு குட்டி லீஃப்லெட்ஸ் வந்திருக்கிறதுனால குவாட்ரிஃபோலியேட். பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, மார்சீலியா இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். காம்பவுண்ட் லீஃப்ல பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப், மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட், ஃபைவ் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் ஆர் ஜாயின் அண்ட் ஸ்ப்ரெட் லைக் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் த பாம் ஆஸ் இன் சில்க் காட்டன் ட்ரீ, கிளியோம் பெட்டாஃபில்லா, பாம்பாக்ஸ் சைபா. ஸோ ஃபைவ் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா மல்டிஃபோலியேட். இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு இதில். ஸோ ஃபைவ் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட் அப்படின்னு பேர். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லீஃப், லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ஆனால் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுச்சுன்னா அது மாடிஃபை ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லீஃப் மாடிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைனு, ஹூக்கு, லீஃப் பிளேடு, ஸ்டோரேஜ் லீஃப், பிக்சர், ஃபில்லோடு, ஃப்ளோரல் லீஃப், டென்ட்ரில், இப்படியெல்லாம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் லீஃப் டென்ட்ரில், லீஃப்ல இந்த மாதிரி டென்ட்ரில் ஃபார்மேஷன் இருக்கிறது தான் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீஃப் டென்ட்ரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்டையர் லீஃப் டென்ட்ரிலாக மாறி இருக்கு லத்தைரஸில். அடுத்து ஸ்டிப்யூல்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு, இது வந்து ஸ்மைலாக்ஸில். டெர்மினல் லீஃப்லெட் எல்லாம் மாடிஃபை ஆகியிருக்கு நிறைய வேலியால். லீஃப் டிப் மாடிஃபை ஆயிருக்கு க்ளோரியோசால. அகேசியா லீஃப்லெட்டு மாடிஃபை ஆயிருக்கு, பைசம்ல மாடிஃபை ஆயிருக்கு, கிளிமேட்டிஸ்ல மாடிஃபை ஆயிருக்கு. மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், லீஃப் ஹூக், சில பிளான்ஸ் இந்த மாதிரி லீஃப் ஹூக் மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும், அதுக்கு பேர் லீஃப் ஹூக் அப்படின்னு பேர். லீஃப் ஸ்பைன்ஸ், இந்த மாதிரி லீஃப்ல வந்து ஸ்பைன்ஸ் ப்ரிக்கிள்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும், இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லீஃப் ஸ்பைன்ஸ்னு பேர். எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர் ஆன் த மார்ஜின்ஸ் ஆஸ் அன் அடாப்டேஷன் டு ஹெர்பிவோரி அண்ட் ஜெரிக் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை ஆகிடுச்சுன்னா அது கிரேசிங் அனிமல்ஸ் எதுவும் வந்து சாப்பிடாது. அர்கிமோன் மெக்சிகானா தான் நீங்கள் பார்க்குறீங்க பிக்சரில். லீஃப் ஸ்பைன்ஸ் அண்ட் ப்ரிக்கிள்ஸ் அதில் இங்க ஒன்று பார்க்குறீங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த பிளான்ட் இன் ஸ்கிராம்பிளிங் ஓவர் அதர் பிளான்ட்ஸ். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் ஹெர்பிவோரி. ரோசா ஸ்பீசிஸ், ரப்பர் ஸ்பீசிஸ் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீஃப்ல அடுத்து ஸ்டோரேஜ் லீவ்ஸ், சம் பிளான்ஸ் ஆஃப் சலைன் அண்ட் ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் கிராசுலேசி காமன்லி ஹேவ் ஃப்ளஷி ஸ்வோலன் லீவ்ஸ். இந்த மாதிரி உப்புன மாதிரி நரம்புன மாதிரி இருக்கிற லீவ்ஸுக்கு பேர் தான் வந்து சக்குலன்ட் லீவ்ஸ் அப்படின்னு பேர். இந்த சோலன் லீவ்ஸ் வந்து வாட்டரை, மியூசிலேஜை, ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இது அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. தே ரெசிஸ்ட் டெசிகேஷன், அலோ, அகேவ், பிரேயோஃபுல்லம், கலஞ்சோ இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஃபில்லோடு, இது வந்து ஃப்ளாட்டாக க்ரீன் கலர்டாக பிடியூல் மாடிஃபை ஆகிடுச்சு. ஸோ பிடியூல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மாடிஃபை ஆகி டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். லீஃப்லெட்ஸ் ஆர் லேமினா ஆஃப் த லீஃப் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு ஆர் கார்டஸ். ஸோ இதில் லீஃப்லெட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி போச்சு, இல்லைனா உளுந்து போச்சு, அப்போ பிடியூல் தான் அந்த ஃப்ளாட் ஆகி டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். இதுக்கு பேர் தான் ஃபில்லோடு. ஸோ இட் டஸ் த ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். அகேசியா ஆரிகுலிஃபார்மிஸ்,
அப்புறம் பார்க்கின்சோனியா, அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் பிக்சர், இது நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பிக்சர் பிளான்ட் தான் பார்க்குறீங்க. லீஃப் பிகம்ஸ் மாடிஃபைட் இன்டு எ பிக்சர் நெபந்தஸ் அண்ட் சராசீனியா. நெபந்தஸ் அண்ட் பேசல் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் எ லாமினார் அண்ட் த மிட்ரிப் கண்டினியூஸ் அஸ் எ காயில்டு டென்ட்ரில்லா ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட மிட்ரிப் பார்த்தீங்கன்னா அப்படி காயில்டா டென்ட்ரில்லா மாடிஃபை ஆகிருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஏபிக்கல் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் மாடிஃபைட் இன்டு பிக்சர். ஸோ இதில் வந்து இந்த பிக்சராக மாடிஃபை ஆகிருக்கிறது லீஃபோட ஏபிக்கல் பார்ட். பிளாடர் வோட்ஸ் யுச்சிகுலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாடர் வோட், எ ஸ்மால் ரூட்லெஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆர் ஸ்லைட்லி சப்மர்ஜ்டு பிளான்ட் காம்பன் இன் மெனி வாட்டர் பாடிஸ். த லீஃப் இஸ் வெரி மச் செக்மெண்டட். இங்கே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செக்மெண்ட் ஆகிடுச்சு. இன் சம் ஆஃப் தி செக்மெண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஃபார்ம் பிளாடர். இதில் பார்த்தீங்கன்னா சில இடம் வந்து பிளாடராக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த பிக்சரை கொஞ்சம் க்ளோஸாக பாருங்களேன், சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக மாறிடுச்சு. ஸோ இதில் ஒன்று ரெண்டு பீஸ் தான் இந்த மாதிரி பிளாடர்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. இந்த பிளாடர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளாடர் தான் வந்து ட்ராப் இன்செக்ட், சாரி இது வந்து இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்மால் அனிமல் கியூல்ஸ் ஃப்ரம் த வாட்டர். ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகுது. பிளாடர் பார்க்குறீங்க க்ளோஸராக, மவுத்து இது வழியே உள்ளே போச்சு அப்படின்னா இது க்ளோஸ் ஆகி அப்படியே அதை கேப்சர் பண்ணிக்கணும். இப்போ அதில் அனிமல் கியூல் உள்ளே போகிறத பார்க்குறீங்க, உள்ளே போனதையும் அது ட்ராப் ஆகிக்கிறத பார்க்குறீங்க. இந்த டோர் க்ளோஸ் ஆகிக்கும், இது உள்ளே போக வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். வாட்டர் உள்ளே போகும்போது அதுவும் சேர்ந்து உள்ளே போகும். இப்போ இந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அது டைஜஸ்ட் ஆகிடும் அந்த அனிமல் கியூல். ஃப்ளோரல் லீவ்ஸ் அடுத்தாப்பில், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் ஃப்ளோரல் லீவ்ஸ். இப்போ ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் லீஃபாக தான் இருந்திருக்கு, அது மாடிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதில் பெட்டல், செப்பல் பெட்டல் ரெண்டு டைப் இருக்குது. க்ரீன் கலராக இருக்கிறதெல்லாம் செப்பல், கலர்டாக இருக்கிறதெல்லாம் பெட்டல் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் மாடிஃபைடு லீவ்ஸ் தான். ஸ்டேமன் அண்ட் கார்பனும் கூட மாடிஃபைடு லீவ்ஸ் தான். அடுத்தது டைசிஸ், ரோலிங் ஆர் ஃபோல்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் லீவ்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து டைசிஸ் அப்படின்னு பேர். அது அந்த லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் யங் கண்டிஷனில் இருக்கும்போது படித்தோம்னா அதுக்கு பேர் டைசிஸ்னு பேர். ரோலிங் ஆர் ஃபோல்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் லீவ்ஸ் மேபி ரிக்ளைனேஜ் வென் த அப்பர் ஹாஃப் ஆஃப் த லீஃப் பிளேட் இஸ் பென்ட் அப்பான் த லோயர் ஹாஃப் ஆஸ் அன் லொக்வாட். ஸோ அந்த அப்பர் ஹாஃப் வந்து அப்படியே பெண்ட் ஆகி வளைஞ்சு இன்னொரு லோயர் ஹாஃப் மேலே வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரீக்ளைனேட் அப்படின்னு பேர். எரியோபாட்ரியா ஜப்பானிகா இது அதுக்கு எக்ஸாம்பிள். கண்டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, இந்த லீஃப் இஸ் ஃபோல்டட் அதர்வைஸ் அலாங் த மெட்ரிப் ஆஸ் இன் கோவா. ஸோ இந்த மாதிரி முழுசாக மடிஞ்சிருக்கிறதுக்கு பேர், நம்ம கையை ரெண்டையும் கூப்பினா எப்படி மடிஞ்சிருக்குதோ அந்த மாதிரி மடிஞ்சிருக்கிறதுக்கு பேர் கன்ஜூப்ளிகேட், கோவா, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேமல்ஸ் ஃபுட்ரி, பாஹினியா இதுலாம் அதை பார்க்கலாம். அடுத்து பிளிகேட் ஆர் பிளேட்டட், வென் த லீஃப் இஸ் ரிப்பீட்டட்லி ஃபோல்டட் லாஞ்சிடியூடினியல் அலாங் த மிட்ரிப்ஸ் இன் ஜிக்ஸாக் மேனர் ஆஸ் இன் ஃபோரோ போராசஸ் ஃப்ளாபெல்லிஃபர். இதுக்கு பேர் வந்து பிளிகேட் ஆர் பிளேட்டட் அப்படின்னு சொல்லி பேர். பெண்கள் வந்து பின்னாடி சடா பண்ணி போட்டிருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு அப்பியன்ஸ் இருக்கும், இதுதான் வந்து பிளிகேட். சர்சினேட், இது அப்படியே ஒரு வாட்ச் ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தின மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் சர்சினேட் பேர். இதோட ஆப்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்டு அட் த பேஸ் லைக் டைல் ஆஃப் எ டாக், பார்க்கறதுக்கு டாகோட டைல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஃபர்ன்ஸில் அதை நீங்கள் பார்க்கலாம். கன்வலூட், வாழையில் பார்த்தீங்கன்னா அதை ரோல் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் கன்வலூட் அப்படின்னு பேர். மியூசா மம்போஸ் ஆஃப் பேரேசியில் இதை நீங்கள் பார்க்கலாம். இன்வலூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு, வென் த டூ மார்ஜின்ஸ் ஆர் ரோல்டு ஆன் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் டுவர்ட்ஸ் த மிட்ரிப் ஆர் சென்டர் ஆஃப் த லீஃப் ஆஸ் இன் லில்லி, லோட்டஸ், சாண்ட்விச், ஐலாண்ட் கிளைபர், பிளம்பாகோ, இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடும் ரோல் ஆகிக்குது. எப்படி ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ரோல் ஆகி மிட்ரிப் ரீஜியனில் ரெண்டு மார்ஜினும் வந்து ரோல் ஆகி நிற்கிது, இதுக்கு பேர் தான் வந்து இன்வலூட் அப்படின்னு பேர். டைசிஸில் கிரம்பிள்டு, ரெண்டு லீஃப் இஸ் இர்ரெகுலர்லி ஃபோல்டட் ஆஸ் இன் கேபேஜ், மட்டக்கோசில மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரம்பிள்டு அப்படின்னு பேர்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சர்ஸை எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறீங்க, ரிக்ளைனேட், மடிஞ்சு, அன்டியூப்ளிகேட், பிளிகேட், சர்சினேட், ரெவல்யூட், இன்வல்யூட், கன்வல்யூட், டைசிஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், லீஃப் டியூரேஷன், கார்டுபஸ் அல்லது ஃபகேசியஸ், லீவ்ஸ் மே ஸ்டே ஃபங்க்ஷன் ஃபார் எ ஃபியூ டேஸ் டு மெனி இயர்ஸ். அதை பேஸ் பண்ணி அதை நம்ம பலவாக பிரிச்சிருக்கோம். கார்டுபஸ் அப்படின்றது ஃபாலிங் சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன், பாமானதையும் விழுந்துருது கீழே, அதுதான் கார்டுபஸ். ஒபன்ஷியா சிஸ்டஸ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு எக்ஸாம்பிள். டெசிடியஸ் ஃபெல்லிங் அட் த எண்ட் ஆஃப் த க்ரோயிங் சீசன், இதுக்கு பேர் டெசிடியஸ். எக்ஸாம்பிள் மேப்பிள், பல்மீரியா, லானியா, எரித்ரீனா, அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். எவர் கிரீன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், மைமோசாப்ஸ், காலோஃபில்லம்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். லீஃப் டியூரேஷன் மார்கசன்ட், லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் விதரிங் அண்ட் பிளான்ட் ஆஸ் இன் செவரல் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபாகேசி. ஸோ இந்த மாதிரி காஞ்சு கீழே விழுந்தா விழலாம், ஆனால் வந்து விழாது, அதுதான் வந்து மார்கசன்ட் அப்படின்னு பேர். டார்சி வென்ட்ரல் லீஃப், இதில் பாருங்க, இது மேல் பக்கம், இது அடிப்பக்கம்னு பார்த்தாவே நம்ம சொல்ல முடியுது, இதுதான் டார்சி வென்ட்ரல் லீஃப். எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ். ஐசோபைலேட்ரல் லீஃப், இந்த லீஃப் எடுத்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், போன லீஃப் மாதிரி இல்லை, ட்ரைடாக்ஸ் மாதிரி இல்லை, இது கிராஸ் லீஃப், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும், ஐசோபைலேட்ரல் லீஃப். அனாட்டாமிக்லையும் கூட அதே மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளார மேலே கீழே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். சென்ட்ரிக் லீஃப், when the leaf is more or less cylindrical and directed upwards or downwards as in pine, onion, etc., the leaf is said to be centric. ellame oru pakkama neediittu irukku, cylindrical ah irukku, edhukku perra centric leaf. Leaf symmetry la heterophylly, ipa heterophylly abindrathu sila aquatic plants la paakalam, thannikulla irukkira leaves ella oru maariyum, thannikku mele irukkira leaves ella vera maari irukum, இதுக்கு பேர் ஹெட்ரோஃபில்லி. வாட்டர் க்ரோ ஃபுட்ஸ் ரெனன் பிளஸ்ல, ஆரோஹெட் சாஜிடேரியால, லிம்னோஃபில்லாலெல்லாம் அதை நீங்கள் பார்க்கலாம். தண்ணிக்குள்ளார இருக்கிற லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி, தண்ணிக்கு மேலே இருக்கிற லீஃப் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபில்லி, இதில் வந்து டெரஸ்ட்ரியல் பிளான்ஸில் இந்த மாதிரி ஃபினாமினா இருக்கு. அமங் தம் ஸ்டெக்கூலியா வில்லோசா, அதில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ் ஹெட்ரோஃபில்லா, இதுலாம் பார்த்தீங்கன்னா varying from entire to variously lobed structures during the different developmental stages. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி, அப்புறம் மேலே போக போக வேறு மாதிரி, இதில் பாருங்களேன் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. யங் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லோப்டு ஆர் டிசெக்டட், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மெச்சூர் லீவ்ஸ் வந்து முழுசாக ஃபுல்லாக டெவலப்டாக இருக்குது, இதுக்கு பேர் டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபில்லின்னு பேர். யூகலிப்டஸ், அட்ரோகார்பஸ், ஹெட்ரோஃபில்லஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.